ஜெகநாடர் ஒவ்வொரு மேட்ச்க்கும் வந்தறியே ஆட்டத்தை பார்க்க வரியா இல்ல ரெண்டேண்டா என்ன தப்பு என்னடி ஒரு டைப்பா பேசுற கமலா இன்னைக்கு அவர் ஸ்டேட் சாம்பியன் நாளைக்கு நிச்சயமா ஆல் இந்தியா சாம்பியன் ஆயிடுவாரு அவரோட மனைவியே சொல்லிக்கிறதுக்கு எப்படி இருக்கும் ஏண்டா ஜெகன் அது என்னடா மேட்ச்ல எந்த பக்கம் கேமராவை திருப்பினாலும் அவ உன்ன பார்த்த ஈன்னு இழுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா ஏண்டா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது இது இருக்குதா இது இருக்குறதாவே வச்சுக்கேன் டேய் 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 இது இருக்குறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே ஜெகன் அந்த காலத்துல சின்ன பையனா இருந்தப்பவே விளையாட்டுகள்லாம் எனக்கு ரொம்ப பிரியம் கொடக்கம்பு வாக்கிங் ஸ்டிக் இதெல்லாம் எடுத்துட்டு போய் தலைகளை புடிச்சிட்டு ஹாக்கி விளையாட ஆரம்பிச்சிருவேன் இப்ப ஹாக்கி ஸ்டிக் வாங்க வசதி இருக்குது ஆனா பிசினஸ் இருக்கிறதுனால விளையாடுறதுக்கு நேரம் இல்லை அதான் என் பொண்ணு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் சார் எனக்கு கூட டென்னிஸ் வெறும் பொழுதுபோக்கு தான் ஏதோ என்ன அறியாமலே ஸ்டேட் சாம்பியன்ஷிப் கிடைச்சி போச்சு ஆமா சார் நர்சிங் ஹோம்ல டாக்டரா பிராக்டிஸ் பண்ண நேரம் போக மீதி நேரத்தை தான் இவன் டென்னிஸ் ஆடும் நீங்க நான் வந்து அப்பா டென்னிஸ்ல மட்டும் சாம்பியன் இல்லை இவரு காலேஜ் படிப்புலயும் சாம்பியன் பண்ணு உன் சரித்திரமே தெரியும் இவளுக்கு உன்னுடைய ரசிகை அதை விட ஒரு படி மேல போய் வெறின்னு கூட சொல்லலாம் சார் எங்க அம்மா கூட என்ன டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க ஆனா நான் படிப்பு முடிச்சிட்டு பட்டத்தோட என்னால அவங்க படத்துக்கு முன்னாலதான் நிற்க முடியும் சாரி இவனை வளர்த்தது எல்லாம் இவன் வீட்டு பக்கத்துல குப்பத்து ஜனங்க சார் பை தி வே நான் வந்து டியா போன் வந்திருக்கு வேண்டா உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கியா என்னை பத்தி ஒரு வார்த்தை சொன்னியா சொல்றேன் சொல்றேன் எஸ் எனக்கு நேரம் பார்த்து பேசணும் ஆமா எப்ப பார்க்கலாம் நாளைக்கா நிச்சயமா ஓகே போலாமாடா சார் அப்ப நாங்க புறப்படும் ஓகே சார் நான் படத்தோட அறிமுகப்படுத்தலாம் முயற்சி பண்ணல முடியல இப்ப முயற்சி பண்ணுங்களேன் என் பேர் மோகன் பத்திரிகை ரிப்போர்ட்டர் வெரி குட் வெரி குட் ஜெஞ்சல்மன் தேங்க்யூ குட் நைட் குட் நைட் அடமான வெச்ச சீட்டை கிழிச்சிடுவோம் டே 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 ப்ளீஸ் 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 வெரி அர்ஜென்டா டே ப்ளீஸ் சரி என் ரூம்ல போய் உட்காரு இதோ வந்துடுறேன் போடா போடா மார்னிங் மேடம் 300 ரூபாய் செக் பணம் முப்பது 10 ரூபா இல்லன்னா 60 5 ரூபா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல உங்க அக்கவுண்ட்ல 10 ரூபா தான் இருக்கு 300 ரூபாய்க்கு செக் எப்படி எடுத்துட்டு வந்தீங்க ஐ சி கவனிக்கல மேடம் இப்ப அவசரமா பணம் வேணும் எனக்கு அதுக்கு நான் என்ன பண்றது இந்த கட்டணம் கட்ட நாள்ல இருந்து நான் கஸ்டமர் என்ன நம்பி ஒரு 300 ரூபாய் கடன் கொடுக்கல மேடம் கடன் கொடுக்குற அதிகாரம் எனக்கு இல்லைங்க மேனேஜரை போய் பாருங்க நெக்ஸ்ட் என்ன விஷயம் சும்மா உங்களை பாத்துட்டு படம் வந்த பாத்தாச்சு இல்ல போயிட்டே இருக்கலாம் தலைக்கு மேல வேற இருக்கீங்க ஒண்ணுமே இல்ல சார் பேங்க்ல ஒண்ணும் இல்லங்கிற வார்த்தை வரக்கூடாது நிறைய படம் இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் சனிக்கிழமை காலையில உங்களை பாக்குறதும் ஏழு மேல ஏறி பெருமாள் தரிசனம் பண்ற மாதிரி ரொம்ப புண்ணியம் கடன் கேட்க தானே வந்த ஒண்ணு பண்ண நீ கேட்க வந்த பணம் கிடைச்சதுன்னா இந்த ஏழு மலையா கிட்ட வேண்டிக்க மயிலாப்பூர் மரத்தடியில உட்கார்ந்து மொட்டை அடிச்சுக்கிறேன்னு காக்கா புடிச்சு கடன் கேட்கிற வேலையை மாத்திரைக்கு வச்சுக்காதே வெளியே போ வாய் திறந்து நான் உங்ககிட்ட கேட்கமா முகத்தை பார்த்து அந்த எல்லி கொடுக்குற கையாச்சு நம்மளது நம்பிக்கை ரூபா ஓடி உதப்ப திருப்பி நீ உதச்சா அசிங்கமா போகுமேன்ட்டு பேசாம இருக்கிறேன் பொழுது பிடிச்சி பொழுது போனா இதே வேலையா போச்சு உனக்கு ஏன்
சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் எதுல விடுற? சீட்லியா வேசலியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நான் வந்து உங்ககிட்ட விலைக்கு வந்தா சொல்றேன். எல்லாத்தையும் விலைக்கு சொல்ல போறியா? பண்றேன் விடுறேன், வெளியே போ. கோச்சிக்கிட்ட கூட உங்க முகத்துக்கு தெய்வீக கலை தயார குணம் நிறைஞ்ச பார்வை, ஒரு சொட்டு கூட குறையில. பணம் கிடையாது, வெளியே போக போறியா இல்லையா? லதா கூப்பிடு. கண்ணாடி கதவியா? வெளியே தெரியாது. அதுல வந்து எதுல வந்து உப்பத்துல ஏத்த மழை பெய்ஞ்சது இல்ல, உங்க பத்தி தான் ஒரே பேச்சு. ஏன் கொடை கொடுக்கலன்னா என்ன? ஒழுங்கா வேலத்தையும் விட போறியா இல்ல உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா? போட்டோ உண்டு, சின்னதா வேணும். சின்னதா இல்ல, பெருசா இருக்கு. போட்டோ செவுத்துல மாட்டிட்டு நீ தள்ளி இருந்து பாரு, போட்டோ சின்னதா தெரியும். எதுக்கு போட்டோ? பூஜை வச்சு கும்பிடுதா சார்? இருக்கும் போதே மாலை பண்ணுங்கறியா? தூபம் காட்டினாங்கறியா? இல்ல சார், நான் உங்களை தெய்வமா நினைச்சிட்டு இருக்கேன். மோகன் முன்னூறு இன்னொரு வாட்டி ஓடி கீடின்னு சொல்லி உள்ள வந்த நான் வெளியே போயிடுவேன். புரியுதா? கேளோ, போ வெளியே. வெளியே போயிட்டு சொல்லி இல்ல பிரண்ண. இன்ன இல்ல இன்னும் ஏறிக்கே போட்டு ஒண்ணு கேட்டேன். ஒண்ணு பண்ண, நானே நிக்கிறேன். என்ன சுத்தி பிரேம் அடிச்சு செவுத்துல தொங்க விட்டுரு. உன் ஆசையும் தீர்ந்த மாதிரி இருக்கும், எனக்கும் உன் தொல்லை தீர்ந்த மாதிரி இருக்கும். போ போயப்பா. இவனுக்கே சிடி மோகன் பேர் வச்சது, ஓடி மோகன் வச்சிருக்கணும். எப்ப பாரு ஓடி ஓடி ஓடி. சீக்கிரம் சார். என்ன அவசரமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதான பார்த்தேன். மேடம் கொஞ்சம் கவுண்டர் பாத்துருங்க. நேத்து பத்திரிக்கையில ஒரு கவர்ச்சி கண்ணி படம் போட்டிருந்தீங்களே, யாரு சார் அது? புதுமுகம் ஒரு படத்தை நடிச்சிட்டு இருக்கான். என்ன பேரு? அதான் போட்டிருக்கேன். ஆமா போட்டிருக்கு. ஆமா, எத்தனை மணிக்கு பேங்க் மூடுறீங்க? 6 மணிக்கு. அதுக்குள்ள எண்ணுடீங்களே? ஓய் என்ன சார் அப்படி கேட்டீங்க? இந்த கையால லட்ச லட்சமா எண்ணிருக்கேன் சார். ஆமா, கவர்ச்சி கண்ணிக்கு என்ன வயசு? 45. 45? அப்ப கவர்ச்சி கண்ணி இல்ல, கவர்ச்சி கிழவி. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். எனக்கு தெரியுமே. எப்படி? எத்தனையோ தடவை உன் கையில ஓடுற ரேகையை நான் பார்த்தேன். ப்ளீஸ் ஜெயா, உனக்கு ஒன்னு தெரியுமா? இந்த உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு பேர் தான் யாரு கைய வேணாலும் உரிமையோட தொடலாம். ஒன்னு வைத்தியன், இன்னொன்னு ஜோசியன். எத்தனையோ கை பார்த்தேன் ஏழுமலை வாசா, இந்த கை பார்ப்பதற்கும் அருள் புரிந்தாய் நேசா. தோகை கையில் ரேகை சுத்தம், ஆனால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம் இருக்குதம்மா. கல்யாண தேதி வைக்க ஆசை தோன்றும் பெண்ணின் ஜாதகம், ஆசை தோன்றும் பெண்ணின் ஜாதகம். தோகை கையில் சுத்தம், ஆனால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம், தோஷம் 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 இருக்குதம்மா. சொல்வது முதல் தாரம், கையில் இருப்பது மறுதாரம். கண்கள் சொல்வது முதல் தாரம், கையில் இருப்பது மறுதாரம். மூன்று பிள்ளை உண்டு, மூன்று பெண்கள் உண்டு, எதுவும் சொந்தமல்ல ஸ்வீகாரம். காலம் போய் பார்த்து
கல்யாணம் நடக்கும். தோகை சொல்லும் ரேகை சுத்தம், ஆனால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம் இருக்குதையா. செவ்வாய் தோஷம் 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 தோஷம். வைகாசி கன்யா ராசி மகராசி, கன்னி பிறந்தது வைகாசி கன்யா ராசி மகராசி. யாரும் யாரும் என்று ஈசன் சொல்லிவிட்டால் ராசி என்ன ராசி மகராசி. நானும் நீயும் ஒன்னா சேர்ந்த பதினாறு பிறக்கும். தோகை சொல்லும் ரேகை சுத்தம், ஆனால் கொஞ்சம் கல்யாண தேதி வைக்க ஆசை தோன்றும் பெண்ணின் ஜாதகம். ஆசை தோன்றும் பிள்ளை ஜாதகம். தோகை கையில் வேகை சுத்தம், ஆனால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம் 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 தோஷம். என் மகளா இப்படி பேசுறது? ஆமாப்பா, அவரை பார்த்த நாள்ல இருந்து என் மனசுல அந்த எண்ணம் ஏற்பட்டுச்சு. முடிவுக்காக உங்க முன்னாடி நிக்கிறேன். ராங் நம்பர், ராங் நம்பர். என் மேல கோபம்னா அதுக்காக சாப்பிடாம இருக்கணுமா? நானும் நேத்துல இருந்து சாப்பிடல அப்பா. மனசுக்கு பிடிச்சது கேட்டேன், வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லிடுங்க. நான் எடுத்த எந்த முடிவும் சரியா இருக்கும்னு நினைக்கிறவர் எங்க அப்பா. இப்ப என்னமோ குழம்புறாரு. வியாபாரத்துல அவசரமா எடுத்த எந்த முடிவும் அள்ளி கொடுத்திருக்கு அவருக்கு. அந்த ரத்தம் தானே நானும். எவ்வளவு நாள் இப்படி யோசனை பண்றதா உத்தேசம்? ஜெகன் அப்பா அம்மா இல்லாதவர், நல்லவர், ஏழைங்க மத்தியில வளர்ந்தவர், சாதாரண டாக்டர், அதனால யோசனை பண்றீங்களா? நான் தான் குடும்பம் நடத்த போறவன். பிளீஸ் பதில் சொல்லுங்கப்பா, என்ன கொல்லாதீங்க. குடும்பமே உங்க வரும். தாயில்லா பொண்ணுன்றதுனால செல்லம் கொடுத்து வளர்த்தேன். புடவையில இருந்து புருஷ வரைக்கும் எல்லாமே அவசர லட்சம்தான். எப்பாவது மனசு நோக்க முடியாது நடந்துட்டான்னா அவளை மன்னிச்சிருப்பாங்க. ஜெயாவும் நானும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். நீங்க நினைக்கிறது மாதிரி எங்க வாழ்க்கையில அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படவே இருப்பார். ரொம்ப தேங்க்ஸ் பா. ஜெயா இந்தம்மா, கையெழுத்து போட்ட பிளாங்க் செக் புக். உனக்கு எப்ப பணம் தேவைப்படுதோ அப்ப பேங்க்ல இருந்து வாங்கிக்க. எனக்கு எதுக்குப்பா பணம்? ஏம்மா, சின்ன பிள்ளையா இருந்த போது தினம் அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். இப்ப புருஷன் வந்த உடனே என் பணமே வேண்டாம்னு சொல்றியா?
உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா இந்த நேரத்துல முறப்படி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து அனுப்பிச்சிருப்பா. வேண்டாம் சொல்லாதம்மா, வாங்கிக்கம்மா. உங்களுக்காக நம்ம மெட்ராஸ் பங்களாவை காலி பண்ணி ரெடியா வைக்க சொல்லிருக்கிறேன், நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். மாமா, மெட்ராஸ்ல எனக்கு சின்ன குடிசை ஒண்ணு இருக்கு, ஜெயா வந்து பாக்கட்டும், குடிச்சாங்க இருக்கட்டும், இல்ல நான் மாத்திக்க. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறாருல்ல என் மாப்பிள்ளையாச்ச. சார், போர்டு மீட்டிங் ஃபைல் பண்ணி வந்திருக்கேன், சேர்மன் டைரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணையும் மாப்பிள்ளையும் வழி அனுப்பிட்டு வந்துடுறையா? இவர் நம்ம மெட்ராஸ் ஆபீஸ் மேனேஜர் மிஸ்டர் சிவம். ஹலோ, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். அப்பா, உடம்ப ஜாக்கிரதையா பாத்து. முடியாது, என்ன செய்வேன்? குடிச்சு விட்டு போகாம இங்கே இருந்துவியா? பெண் குழந்தைய பத்திரம் செத்துக்காதீங்க. அது திடீர்னு ஒரு நாளைக்கு நம்ம அம்பவும் விட்டுட்டு பொசுக்குன்னு போயிடும், அப்புறம் நாம கடந்து துடிக்க. சும்மா தமாஷை சொல்றேன்ப்பா, தமாஷை சொல். நீங்க பரப்பு பரப்பு வணக்கம். என்ன பெரியவரை சௌக்கியமா இருக்கீங்களா? குழந்தைங்க எப்படி இருக்கு? ஜெயா, இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க. டெய்லி ஒரு மணி நேரமாவது நான் இங்க வருவேன். இவங்களுடைய சொந்தம் ரத்த பந்தத்தை விட வலுவானது. அத்தை வாயா. மாமா வாப்பா, நல்லா இருக்கீங்களா? ஜெயா, இவங்க அத்த மாமா. சுருக்கமா சொல்ல போனா இவங்களை பார்க்கும் போதெல்லாம் எங்க அப்பா அம்மா ஞாபகம் தான் எனக்கு வரும். நான் படிக்கிற காலத்துல இவங்களுடைய உதவி இல்லைன்னா நான் இந்த நிலைமைக்கே வந்திருக்க முடியாது. மாமா, இவன் என் சம்சாரம், பேரு ஜெயா. ஜெயா, நமஸ்காரம் பண்ணிக்க. இருக்க ஐசார் அம்மா. மகராசியார் அம்மா, ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. தம்பி இருப்பா, ஓடிய போய் காஃபி எடுத்து வந்துடுறேன். அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நாங்க தான் இங்க அடிக்கடி வரப்புறமே, அப்ப சாப்பிட்டா போச்சு. மாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரட்டுமா? அத்தை, மாமாவை பாத்துக்கலாம். சரிப்பா. ஜெயா, போலாமா? போயிட்டு வாமா. எப்படி நம்ம சொந்தக்காரங்கள? உங்க மனைவி எனக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எம்மாடியோ, நீ ரொம்ப ஐஸ் வச்சிட்ட. இது கரையறதுக்குள்ள நம்ம குடிசைக்கு போயிடுவோம். என்ன சொல்ற நீ? சொல்றாங்க சொரக்காய்க்கு உப்பு. வேகமா போ, இதுதான் நான் ஆட்டோ ரிக்ஷால ஏறவே மாட்டேன்னு சொன்னேன். நீ வா, நீ வேகம் வா. பத்தாதுன்னு தெரு தெருவா காகரி கூட தூக்கி தலையில வச்சுக்கின்னு நாய் மாதிரி
பாஷன்ல இதத்தான் குடிசைன்னு சொன்னீங்களா? நீ ஒண்ணு நம்ம சொந்த வீடு நினைச்சுக்காத. என் ஃப்ரெண்டோட வீடு. ஃபேமிலியோட அமெரிக்காவுக்கு போயிருக்கான். அவன் திரும்பி வர வரைக்கும் நம்ம சொந்த வீடா நினைச்சு இருந்துக்க வேண்டியதான். அவங்க ரெண்டு பேரும் நம்ம அவுட் ஹவுஸ்ல குடியிருக்காங்க. அவன் பேரு மதுரை, அவன் பேரு பாஞ்சாலி. அவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம வீட்டு வேலை எல்லாம் செய்யறது. உனக்கு பொழுது போகலன்னா அங்க ஒரு சேர் போட்டு உட்காந்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங். இருட்டு ஒன்னு குடிச்சிட்டு வருவான். பயங்கரமா தகராறு நடக்கும். ஆனா படுக்கறைக்கு போனா சமாதானம் ஆயிடுவாங்க. அவளுக்கு வேண்டியதை அவன் ஆயிட்டு வருவான். அவனுக்கு வேண்டியதை இவ செஞ்சு வைப்பா. இதுதான் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை. சரியா சொல்லியா வைஃப் ரெண்டு ஒண்ணுதானே தச்சி யாரு கேட்ட ஜோடிமே ராத்தா ஆத்தி மாதிரி இருக்கிறாங்கயா. பத்தி பெட்டி எடுத்து கோய்த்து வெத்தி 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 பெட்டியா பத்தி பெட்டியில இதுக்கு பேரு இதுக்கு பேரு பயிர் பாக்கி பொட்டி ஒயுங்கா சொல்லிட்ட. என்ன வேணும் வைமே தச்சி ஏ கண்ணுமா தப்படி மறந்துட்டு போயிட்ட சீக்கிரமா காலாகாத்தார் தொந்தரவு பண்ணிட்டு நீயா? சரி சரி சீக்கிரம் பெருகிட்டு போ. ஐயா இன்னைக்கு சம்பள தேதி, அதோட ஒரு 50 ரூபாய் அட்வான்ஸ் வேணாங்க. வீட்டுல செலவு இருக்கு. அட்வான்ஸா? பேங்க்ல ஓடி வாங்கி தரேன். அது என்னங்க ஓடி? கடன். எதையும் அடங்க வைக்காம பேங்க்ல வாங்குற கடன் தான் ஓடி. ஓவர் டிராஃப்ட். உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறேன். 9 மணி ஆகட்டும், பேங்க்ல இருந்து வாங்கி தரேன். மணி 10 ஆயிடுச்சுங்களே. பத்தா? ஐயோ வெளியே போய் நில்லு. தினம் ஆடு மாட்டில் பல்ல வழுகுது. நீப்பா ஏன் அவசரம் எனக்கு தான் தெரியும். நீ வேற நடுவில் வந்து
சாரி மேடம். இப்பதான் உங்களுக்கு பொழுது விடிஞ்சதா? பேங்க் மூடுற நேரம் சார் இது. கஸ்டமர் வந்தா பணிவா அன்போட பேசணும். அதனால தானே பொண்ணுங்களை பேங்க்ல வச்சிருக்காங்க. எனக்கு இந்த வெட்டி பேச்செல்லாம் பிடிக்காது. என்ன விஷயம்? செக் கடனா? திருப்பி வந்திருக்கேன். வெள்ளிக்கிழமை மிஸ்டர் இந்த ஐஸ் வைக்கிற வேலை எல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காதீங்க. அங்க வச்சுக்கோங்க. இந்தாங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம் சொல்லுங்க. கேளுங்க, பேங்க் மூட டைம் ஆச்சு, தொந்தரவு பண்ணாம போங்க. எங்கடா இருக்கிற? மத்தியில் வராங்க.
கூடியா சார் இவனா போலீஸ் கடகார பையன் என்னங்க பணம் சார் 300 ரூபாய் பணம் மேடம் என் கணக்குல இவனுக்கு 500 ரூபாய் கொடு 500 ரூபாய் நீ யாரையா நீ கேட்கும் போது புடிச்சுக்கிற குடுக்கும் போது புடிச்சுக்கிற உடையா பாபூர்த்தி நீ என்ன பண்ற போலீஸ் வர வேண்டாம்னு சொல்லுவ இது ஒண்ணுதான் ஒருபடியா செய்யற என்ன மிஸ்டர் கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு பலமான அடியோ எனக்கா நானே என் கையால குத்திக்கிட்டு தெரியுது மேடம் நான் சண்டை போட்டேனே நீங்க அங்க வந்தீங்களா நானா ஏ ஒண்ணுமில்ல சும்மா கேட்டேன் என்னங்க பண்றது படுத்தா நெஞ்சு படபடபடபட நடிக்குதுங்க அப்படியே உடனே எந்த ஜோக்கா இருக்குங்க சில சமயம் உட்கார்ந்தா கூட நெஞ்சு பட்டு பட்டு அடிக்குதுங்க அப்படியே உடனே படுத்துங்க அம்மா உங்க உடம்புக்கு ஒண்ணு இல்ல தப்பா எடுத்துக்கலனா ஒன்னு சொல்றேன் நீங்க சொன்னா நான் கேட்டுக்கறேன் ஓவர் வெயிட் தான் காரணம் நீங்க அதிகமா சாப்பிடாதீங்க சப்பாத்தி சாப்பிடுங்க சரிங்க ஏங்க சப்பாத்தி எப்பங்க சாப்பிடுறது சாப்பாட்டுக்கு முன்னாடியா இல்ல சாப்பாட்டுக்கு அப்புறமா சாப்பாட்டுக்கு பதிலாமா சாப்பாட்டுக்கு பதிலாவா சரி இல்லங்க 100 ரூபாய் வச்சுக்கங்க எனக்கு சீஸ் 10 ரூபாய் பரவாயில்லைங்க சும்மா வச்சுக்கங்க அசிங்கமா பேசுறீங்க நர்ஸ்கிட்ட சொன்னமா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் வீட்டுல ரொம்ப போர் அடிக்குது எப்ப வருவீங்க ஒரு காரியம் செய் ட்ரெஸ் பண்ணிட்டு கரெக்டா 6:00 இங்க வந்துரு இங்க இருந்து நாம வெளியில போலாம் ஓகே ஓகே வாங்க உட்காருங்க டாக்டர் கிட்ட சொல்றேன் உங்க வைஃப் வந்திருக்காங்க இந்த பாருங்க சார் வேணும்னு நான் இருந்து பாத்துக்கறேன் இப்போதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு நோ தேங்க்ஸ் வலி ரவர்க்க வாங்க வாய் காட்டி ஒரு நாளைக்கு 3 வரைக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னம்மா ஒரு அப்ப எப்படி இருக்கு நாளையிலேருந்து உங்க பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்பலாம் உங்க வைஃப் 6 மணில இருந்து வெயிட் பண்றாங்க. குட் நைட் சார். ஜெயா. ஐம் சாரி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லை. வாங்க வீட்ல. கம் ஆன். ஏ, என்னப்பா என்னப்பா இந்த கடை இப்படி வச்சிருக்கீங்க? கஸ்டமருக்கு ஒரு வசதி பண்ணிக்கிறியா நீ? உட்கார்றதுக்கு ஒரு சேர் இருக்குதா? வச்சி துண்டதுக்கு ஒரு டேபிள் கீதா டியூப் லைட் கீதா என்னவா இது விக்கிறது கள்ளச்சாராயம் இதுல டியூப் லைட் வேற போர்டு வேற வேணுமா இவருக்கு இதுல 100 ஊத்துப்பா பழைய பாக்கி 9 கீழே வைய அப்புறம் ஊத்துவான் சரிதான்பா ஒரு 1 ரூபாய் கொடுப்பா அப்புறம் 10 வச்சுக்க 10 வச்சிட்டீங்கன்னா அது உன் மனசுல பச்சின்னு இருக்கு ஒண்ணும் கவலைப்படாத என்னப்பா 100 ஊத்த சொன்னா 99 ஊத்திருக்கிற நீ கொடுக்கற காசுக்கு போதும் என்னப்பா சரக்கு சரியில்லையே
ஏறவே மாட்டீங்கற நீ ரெண்டா தெரிஞ்சாதான் சரக்கு கரேட்டின் அர்த்தம் என் பொண்டாட்டி என்ன திட்டறதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஆமா இப்ப கரேட்டா டைம் என்ன பத்தரா அது எனக்கு தெரியாதா கால பத்தரையா இல்ல ராவ பத்தரையா இவனுக்கு போதை ஏறலையா ஏய் போலீஸ்ரா டேய் நில்ல யாரா நீ நான் குடிக்கல சார் நான் குடிக்கல சார் ஆமா இந்த பேட்டை எப்படி பெருங்குடி மக்கள் எல்லாம் இதே பேட்டையில தான் சார் கீறாங்க இங்க ஜனங்கள் எல்லாம் அதிகமா நடமாடுறாங்களா தொழிலாளிங்க நடமாட்டம் பூரா இதே பேட்டையில தான் சார் ஒண்ண போல ஆமா சார் சார் என்ன சார் திடீர்னு வந்துட்டீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல நானே இந்த போஸ்டர் ஒட்டறேன்ப்பா அதுக்கு தான் இடம் பார்க்கறேன் சின்ன போஸ்டர் ஒட்டறாளா நீ அட சை நீ எல்லாம் ஏன் காக்கி சக்காய போடுறேன்டா இந்த குண்டுங்கப்பா என்னமோ ஏதோன்னு திக்கி நாய் போச்சு கிளாஸ்ல ஊத்து ஆமா எங்க போஸ்டர் ஒட்ட போற அதுக்கு தான் பா இடம் பாத்திட்டு இருக்கேன் ஒண்ணு கவலைப்படாத கண்ணா போஸ்ட் ஒட்ட கூடாதுன்னு எங்கெங்க எழுதி இருக்காங்களோ அது மேலே எல்லாம் ஒட்டு போ வேகமா போ டேய் நில்லு வேகமா வா நாளைக்கு இந்த பேட்டை பக்கம் வர சொல்ல இத மாதிரி காக்கி டிரஸ் பண்ணினு வந்த இங்க நடக்கறே வேற அட நான் என்னப்பா செய்தோம் எங்க அப்பா போலீஸ்காரரு அப்பா போலீஸா அண்ணாதா அண்ணாதா முன்னாடியே சொல்ல கூடாத அண்ணாதா என்ன அண்ணாதா நான் என்னமோ பேச அண்ணாதா மனுஷரா அண்ணாதா பயப்படாத இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு எங்க அப்பா சரி போடா போடா மரியாதையே மாறுது ரிட்டையர் ஆயிட்டாரா போலீஸ்னோட எனக்கு பொக்கினு இறங்கி போச்சு பா நீ ஊத்து கிளாஸ்ல எல்லாம் ஊத்துனா கட்டுப்படி ஆகாது பா அடுத்த வாரம் பெங்களூர்ல ஆல் இந்தியா டென்னிஸ் டுர்னமெண்டாமே தெரியும் நீங்க ஆட போறீங்களா இல்ல ஜெயா டென்னிஸ் ஆடுறத நான் எப்பவும் மூட்டை கட்டி வச்சுட்டேன் ஏன் அதிர்ச்சி அடைகிற பொண்டாட்டியை கவனிக்கவே நேரம் போதில்ல டென்னிஸ் என்னைக்குமே எனக்கு வெறும் பொழுதுபோக்கு தான் இப்போ என் கவனமெல்லாம் நர்சிங் ஹோம்ல தான் நர்சிங் ஹோமை பெருசுப்படுத்தணும் ஏழைகளுக்காக அதில் ஒரு வார்டு கட்டணும் அதுதான் நம்முடைய பிளான் வரேன் சொன்ன மாதிரியே நீ ஒரு டென்னிஸ் சாம்பியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டடி நீ ரொம்ப கொடுத்து வச்சவ இனிமே 24 மணி நேரமும் நீ டென்னிஸ் கோர்ட்ல தான் இருக்க போற ராவெல்லாம் எங்களை நிறைய கொசு கடிக்குதுங்க கொசு தொல்லை ஒளியனுங்கிறதுக்காக தான் நேத்து இங்க மருந்தடிக்க வந்தாங்க யார் இங்க தடுத்து நிறுத்தினது அந்த படுபாவி பாசாணத்தை சோத்து மேல அடிச்சிருவானோன்னு நாங்க தாங்க வேணாம் ஈ வந்து உட்காந்து அது பரவாயில்லையா இந்த பாருங்க மறுபடியும் இங்க மருந்தடிக்க வருவாங்க யாரும் தடுத்து நிறுத்த கூடாது புரிஞ்சுதா புரிஞ்சுதுங்க அப்ப நான் போயிட்டு வரேன் என்ன மாமா இன்னைக்கு உடம்பு எப்படி இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஏ மாமா நானும் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது நீங்க எதுக்காக இங்க இருக்கணும் பேசாம நர்சிங் ஹோம்ல வந்து தங்கி அங்க உடம்பை பாத்துக்க வேண்டியதானே அதெல்லாம் எதுக்குப்பா இந்த குப்பத்திலே பிறந்து வளர்ந்து பழகி போச்சு இந்த கட்டைக்கு அதுவும் தவிர இங்க இருக்கிற இயற்கை காத்து உன் ஆஸ்பத்திரியில கிடைக்குமா ஏன்ப்பா நீதான் தினமும் வந்து என்ன பாத்துட்டு போறியே அத்த மாமாவுக்கு வேலை வேலைக்கு மருந்து கொடுக்குறீங்கல்ல கொடுக்குறேப்பா கஞ்சியோட சேர்த்தான கொடுக்குறீங்க என்ன பேசாம இருக்கீங்க வீட்ல அரிசி அத்த இந்தாங்க பணம் முதல்ல போய் அரிசி வாங்கி மாமாவுக்கு கஞ்சி வச்சு கொடுங்க என்ன யோசிக்கிறீங்க என்ன மூணாவது மனுஷனா புடிங்க அத்த புடிங்க தம்பி என்ன மாமா இதுவரைக்கும் நீ செஞ்சிருக்க உதவிக்கு நாங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் கடன் தீராதுப்பா ஏமா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க மாமா என்ன இதெல்லாம் நீங்க நல்லா ஓய்வு எடுத்துக்கங்க அத்த நாளை காலையில வந்து பாக்குறேன் மாமாவை நல்லா பாத்துக்கங்க வர்றேன் என்ன இதெல்லாம் எதுக்கு ஐயா இந்த குப்பத்துக்காக நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்க அன்னைக்கு உங்க சம்சாரத்துல வந்தப்போ எங்களால எதுவும் செய்ய முடியல அதான் இன்னைக்கு நாங்க எல்லாருமா சேர்ந்து ஐயா இந்த மாலையை அப்படியே கொண்டு போய் உங்க சம்சாரம் கழுத்துல போடுங்க சாரி ஜெயா இன்னைக்கு லேட்டா போயிடுச்சு என்ன பண்றது ஜெயா குப்பத்துக்கு போயிருந்தனா அங்க உள்ள ஜனங்க எல்லாம் அந்த மாலையை போட்டு ஒரே அமக்கலப்படுத்திட்டாங்க அது மட்டும் இல்ல கொண்டு போய் நேரா உன் பொஞ்சாதி கழுத்துல போடுன்னு சொன்னாங்க போட்டுட்டு
பாத்தியா 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 போச்சிட்ட பாத்தியா இந்த பாரு சத்தியமா சொல்றேன் நாளைக்கு சீக்கிரமா வந்துடுவேன் இப்படி தினமும் நீங்க சொல்றது உங்களுக்கு அலுக்காம இருக்கலாம் ஆனா இத கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு ஜெயா வாங்க சாப்பிடலாம் யமா யமா தாயே தாயே கோச்சிக்காத தாயே சாரி ஜெயா கொஞ்சம் லேட்டா போயிடுச்சு மன்னிச்சிருக்கியா கொஞ்சம் லேட்டா போயிடுச்சு கோச்சிக்காத ஜெயா இன்னைக்கும் கொஞ்சம் லேட்டா போயிடுச்சு குடிகார மக்களே நான் சொல்றத நல்லா கவனிச்சீங்க குடிகாரனும் திருடனும் திருந்தினா கூட யாரும் ஒத்துக்கறதில்ல எப்படின்னா நாம திருந்தினதுக்கு அப்பாலையும் வேசி தடிக்கு கீழே உயிண்டா கூட குடிச்சிட்டு உயிராம பாருன்னு சொல்றாங்க ஆகையினால இன்னையில இருந்து நாம சபதம் எடுப்போம் குடியை நிறுத்துறது இல்லைன்னு என்னடா ஒரு கிளாஸ் குடிச்சு விட்டு பெரிய தலைவர் மாதிரி பிரசங்கம் பண்ற அப்ப உன்ன கிளாஸ் ஊத்து முதல்ல 8000 ரூபாய் பாக்கி இப்போ ஒரு கிளாஸ் 9000 ரூபாய் கொண்டாந்து கொடு எதையா பெரிய பணம் எடுத்தியா பத்தினா பணங்குது தேவையானது எடுத்து ஏதாவது போனா ஒரு வெளிநாட்டு துறை என் வண்டியில ஏறி குந்திக்கினாரு தங்கார்பேட்டையில இருந்து தாம்பரம் வரைக்கும் விட்டு அலட்டினேன் கப்பல் ஏற சொல்ல கப்பனு இதை குடுத்தினாரியா அது நிறைய பணம் இது உனக்கு தேவையானது எடுத்து ஒரு கிளாஸ் ஊத்துக்க ஊத்துறது என்னடா நீந்துரா யாரா இத புச்சா இருக்க முக்காடு போட்டுக்கின்னு வர்றான் ஆ புச்சு தான் போல இது நீ அத்தையெல்லாம் கண்டுக்காத ஒரு கிளாஸ் அடிச்சோன்னே முக்காடு ஊத்துருவாரு ரெண்டாவது கிளாஸ் அடிச்சோன்னே சொக்காய ஊத்துருவாரு மூணாவது கிளாஸ் அடிச்சோன்னே பேண்ட் ஊத்துருவாரு நாலாவது கிளாஸ் அடிச்ச உடனே நீ அந்த இடத்துக்கு எல்லாம் போகாத புச்சுதான் நீ சின்ன கிளாஸ்ல ஊத்துக்கிடு பெரிய கிளாஸ்ல வேணுமாம்பா அம்மா நாலு பாட்டில தான் உள்ள தள்ளீங்க அப்பால எதுக்குப்பா முக்காடு முக்காடுடா பாட்டா பெரிய மச்ச மாதிரி இருக்கியாப்பா என்ன பாது ஒரு டீ கிளாஸுக்கு தாங்குற மாதிரி உடம்ப வசினு நாலு பாட்டில் சாராயத்தை உள்ள தள்ளீங்க இதுக்கு அப்புறம் வீட்டுல போய் கொஞ்சம் வார்னிஷ் சாப்பிட்டா தான் எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும் அதே சுவமாரி நீ பெரிய ஆள் பா வரட்டா எப்படி நடந்து போயிருவியா ஓடுவேன் இது என்ன 8 பாட்டில சாப்பிட்டு 10 மைல் சைக்கிள்ல போறா 8 பாட்டில சாப்பிட்டு 10 மைல் சைக்கிள்ல போறியா அந்த அளவுக்கு ஸ்டெடியா ஸ்டெடின்னு சொன்னா விழுந்துட்டா அவ்வளவுதான் சரி நீ ஒரு கிளாஸ் ஊத்து கிளாஸ் இல்லடா பாட்டிலோட எடுத்துட்டு போய் குடிப்போம் சரி நான் வரட்டா பயலுக்கு நல்ல போதை ஏறி போயிடுச்சு பரிசு கூட மறந்துட்டு போறேன் பரிசு இருக்கிற கடத்தை பார்த்தா 1000 ரூபாய்க்கு மேல தேர் போல இருக்கு ஏ முதல்ல நில்லா ஏய் ஓடா நில்லா கரெக்ட் கரெக்ட்டியா பாஞ்சாலி பாஞ்சாலி என்ன காப்பாத்தி கொண்டாட்டி ஏடா கூப்பிடுற அந்த பாவி நீயா பாத்திரம் மண்டல எல்லாத்தையும் மறைச்சு வை இந்த மாதிரி கடன் கேட்கற வேலையில ஆபீஸோட வச்சுக்க வீட்டு வரைக்கும் வராத கடன் கேட்க வரல சார் கடன் கேட்க வரல சார் வரலையா முத வாட்டி சும்மா வந்திருக்கியா இப்படி வா இப்படி வா இப்படி வா என்ன விஷயம் ரெண்டு ஒருத்தன் நல்ல படிச்சவன் உங்க பேங்க்ல வேலை கொடுத்தா நல்லா இருக்கும் அட பாவி உடனடியா ஒரு அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டியதானே எப்படியும் வேலை கிடைக்க போறது இல்ல முண்டா எத்தனை பேர் வேலை கிடைக்காம கியூல நிக்கிறான் தெரியுமில்ல உனக்கு சரி சார் இந்தா புது பொண்டாட்டி மாதிரி கோச்சிட்டு போறியே உட்கார் வீட்டு வரைக்கும் வந்திருக்க காபி சாப்பிட்டு போ காபியா டீ இல்லையா ஐஸ்கிரீம் மொத்தத்துல பாலே கிடையாது ஒரு உபச்சாரத்துக்கு கேட்டா அவ்வளவுதான் அது சரி உன் தொழில் எல்லாம் எப்படி இருக்கு பத்திரிக்கை வேலை பாக்குறேன் மூளைக்கு வேலை கொடுக்கற வேலை இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி பத்திரிக்கை பிடிச்சிருக்கா நீ என்னப்பா பொறுப்பு இல்லாத பையனா இருக்க ஆ ஒன்னும் அடிக்கடி கடன் கேட்க வர்ற பத்தாக்குறைக்கு ஃப்ரெண்டுக்கு வேலை வேணும்னு வேற வரிய ஆமா உன் சொந்த ஊர் இது தஞ்சாவூர் பக்கம் எந்த பக்கம் இடது பக்கமா வலது பக்கமா அதான் காட்டு மன்னார்குடி அட பாவி காட்டு மன்னார்குடியில பிறந்தவனா நீ ஆமா உன்ன பெத்தவன் யாரு சரவணமூர்த்தி அட
வாய் வலிக்குதா கையால குடுக்குற? ஆமா சார். இல்ல சார், நாளை பாக்குற சார். உங்களை இப்படியே பஸ் ஏற போறியா? பத்திரம். ஆமா சார். என்ன மரியாதை பாத்தீங்களா? அந்த காலத்துல மகாராஜா தர்பார்ல இப்படித்தான் திரும்பியே பார்க்காம போயிட்டே இருப்பானுங்க. அதே மாதிரி போறான் பையன். ஏங்க, நாமளே பேசி முடிவு பண்ணிட்டா அவங்க அப்பா அம்மா சம்மதம் கேட்க வேண்டாமா? உனக்கு தெரியாதா, 2 வருஷமா அவங்க அப்பா அம்மாவுக்கு இவ தவசம் பண்றான். அப்படியா? இனிமே அந்த பையனுக்கு அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாம் நாம தான். சாதாரணமா ஆம்பளையை பார்த்து பொம்பளைதான் வெட்கப்படும். இங்க கவனிச்சியா, பொம்பளைய பார்த்து ஆம்பளை நெளியறான். விஷயம் என்னன்னு தெரியுதா? என்ன சார் விஷயம்? இது புரியல. புரியலையே? இது புரியல. நீங்க தான் சொல்லுங்களேன், எனக்கு புரிஞ்சா ஒன்னையும் கேக்குறேன். புரியலையா? ஒன்னதான் அந்த பிள்ளைக்கு முடிக்கலாம்னு இருக்கிறோம். கை நிறைய சம்பாதிக்குது, கண்ணுக்கு லட்சணமாவும் இருக்குது. எல்லாத்துக்கும் மேல ஒன்ன அந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா ஒரு பெரிய கடமை செஞ்சு முடிச்சோங்கிற திருப்தி எங்களுக்கு இருக்கும். பேசாம இருந்தா எப்படிமா? பேச போங்கம்மா. எப்படி சொல்ற? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கிறீங்கன்னு கேக்குறா. பையனுக்கு தான் அவசரம் நினைச்சேன். சரி சரி, சீக்கிரமா பஞ்சாங்கத்தோட பஞ்சாங்கத்தோட. நீங்க ஏங்க அவசரப்படுறீங்க? ஓடுல அவசரமா உள்ள வாடி. பார்த்து பையன் நெளிஞ்சான், இன்னைக்கு பையனை பார்த்து பொண்ணு நெளியுது. விஷயம் என்னன்னு தெரியுதா? என்ன சார் விஷயம்? இது புரியல. புரியலையே? இது புரியல. நீங்க தான் சொல்லுங்களேன். சகோதர வளர்ச்சி. அப்படின்னா? அண்ணன் தங்கச்சி. மிஸ்டர், எவ்வளவு நேரம் சார்? ஜெயா, நான் போயிட்டு வரேன். இத பாருங்க, இன்னைக்கு எங்க அப்பாக்கு பிறந்த நாள். போன் பண்ணாரு, நான் போகணும். துணைக்கு வேலைக்காரன் அனுப்புனீங்கன்னா? என்ன ஜெய் அப்படி பேசுற? உங்க அப்பாவுக்கு பிறந்த நாள்னா நான் வர வேண்டாமா? நீ மட்டும் எதுக்கு தனியா போனும்? இல்ல, உங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்குமே. குத்தி காட்டுறிய. கரெக்டா 3 மணிக்கெல்லாம் நான் வந்துருவேன். ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இரு. ஓகே. இந்த பாத்திரத்தை தினம் 3 வேளை சாப்பிடு தம்பி.
ரெண்டாவது வச்சு வந்து பாரு. சரிங்க. வேற யாரும் இல்லையே? இல்ல சார். அப்படியே யாராவது வந்தா நீயே பாத்துரு. இன்னைக்கு என் ஒய்ஃபோட நான் வெளியூர் போறேன், நாளை தான் வருவேன். ஓகே டாக்டர் ஐயா, காப்பாத்துக்கியா? என்னப்பா என்ன? சாரி போய் லாரி அடிபட்டாயா? மை குட்னஸ், உள்ள கொடுக்கணும்மா. உங்க அனுமதி இல்லாம புறப்பட்டுட்டேன். வழக்கம் போல காத்திருந்தேன். வழக்கம் போலதான் நீங்களும் லேட்டா வருவீங்க. வீட்டு மாப்பிள்ளைங்கிற முறையில எங்க அப்பா உங்களுக்கு முக்கியம் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் அவரோட ஒரே மகன், அதனால அவரோட பிறந்த நாளைக்கு போக வேண்டியது என் கடமை. ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், நான் மரணப்படுக்கையில இருந்து உங்களை பார்க்கணும்னு துடிச்சாலும் ராத்திரி 11 மணிக்கு மேலதான் உங்களால வர முடியும். வாஜயா, உங்க அப்பாவுக்கு என்னுடைய வாழ்த்தை சொல்லிட்டிய? எதுக்கு? ஆபீஸ்ல சார் சார் கூப்பிடுறீங்க, வீட்டுல வந்தா அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்க. அதை விட ஆச்சரியம் இன்னொன்னு இருக்கு மோகன். உண்மையிலேயே அவங்க என்ன பெத்த அப்பா அம்மா இல்ல, அனாதே கிடந்த என்ன எடுத்து வளர்த்தாங்க அந்த பெரியவங்க. அவங்க பெத்த பொண்ணாவே நினைச்சேன், என் மேல உயிரையே வச்சிருக்காங்க. உண்மையாவா? எனக்கு அப்பா அம்மா யாருன்னே தெரியாது. இது அவங்க கிட்ட கேட்டுறாதீங்க, அவங்களால தாங்கிக்க முடியாது. நான் அதான தெரிஞ்சா எங்க எனக்கு கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு அதை மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா உங்ககிட்ட நான் இதை மறைக்க விரும்பல. எங்க அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இப்ப அவங்க ரெண்டு பேருமே இல்லையே. ஆக நீயும் நானும் ஒரே லிஸ்ட். யார் நீங்க? என்ன வேணும்? குட் ஈவினிங். நீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீ காஃபி எதாவது வாங்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். லதா சும்மா இருக்க கூட்டிட்டு வந்து வேடிக்கை காட்டுற. பாட காதல் என்பது அப்போது ஊடல் கொண்டு காதல் செய்வது இப்போது.
என்னையா சமாசாரம்? கண்ணம்மா. ஆமாயா, ரூம கூட்ட வந்தவளே கையை பிடிச்ச வம்பா பண்ற. இறையா, நாலு பேரை கூட்டி வந்து நியாயம் கேக்குறேன். கண்ணம்மா, கண்ணம்மா, வேற யாரும் நாமத்து ரூம் மேல கை வச்சுட்டு கண்ணம்மா, இனிமேல் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் கண்ணம்மா. வேற யாரும் ஞாபகமா? இரு இரு, என் அண்ணனை கூட்டிட்டு வந்து உன்னை என்ன செய்யற பாரு. கண்ணம்மா, கண்ணம்மா, மறுபடியும் கை பிடிக்கிறேன். காது வேணா பிடிக்கிறேன், வெளியே தெரிஞ்ச என் மானம் போடு கண்ணம்மா. இப்ப என் மானம் போயிருந்தா என்னையா செஞ்சிருப்பேன்? இதோ உன் வேலையை வேணா ஒண்ணு வேண்டாம். திரும்ப வரும்போது மளிகை சாமான் வாங்கிட்டு வரலாம். முதல்ல குளிச்சிட்டு வாங்க. உடம்பெல்லாம் ஆஸ்பத்திரி வாசனை வருது. ஆஸ்பத்திரி வாசனை அடிக்குதா? ஆஸ்பத்திரி வாசனை ஏறு. டாக்டர் சார், ஆச்சரியமா இருக்க, உங்களுக்கு கடைக்கு வர்றது கூட நேரம் இருக்குங்களா? எல்லாம் அம்மாவுடைய உத்தரவு, கூட துணைக்கு வந்தேன். மணி, கமல்லாம் எடுத்துட்டு போய் ஐயா வண்டியில வை. தம்பி, ரெண்டு ஃபைவ் ஸ்டார் கொடுங்க. என்ன நீ சாப்பிடாம நான் சாப்பிடுறதை பார்த்துட்டு இருக்க? நான் எங்கிறதே இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குதான். உங்க கூட இருக்கும்போது கிடைக்கிற நிம்மதி, உங்களுக்கு பணிவிட செய்யும் போது கிடைக்கிற திருப்தி. எனக்கு மட்டும் என்ன, உன்னை தனியே விட்டுட்டு வெளியில சுத்தணும்னு ஆசையா? ஏன் போன் எடுத்து வைக்கிற? அதுவா, என் புருஷன் முக்கியமான வேலையா இருக்காரு. He is engaged நினைச்சுக்கிட்டுமே. இந்த நேரத்தில் நீங்க இருங்க, நான் போய் பார்த்துக்கிறேன். அம்மா, அம்மா, என் புருஷன் நெஞ்சு வழியால துடிக்கிறார், அவருக்கு ஏதாவது ஆயிடுமோடு எனக்கு பயமா இருக்கு. சீக்கிரமா டாக்டர் கூப்பிடுங்கம்மா. இன்னைக்கு ஒரு நாள் அவர் சீக்கிரமா வந்திருக்காரு. கொஞ்ச நேரம் அவர் கூட சந்தோஷமா இருக்கலாம்ல, அதுக்கு கூட இன்னைக்கு தடங்கல. சீக்கிரமா டாக்டர் கூப்பிடுங்கப்பா.
டாக்டர் இல்லையம்மா. அட கடவுளே, ஹாஸ்பிடல்ல போய் கேட்டா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னும் வரலையம்மா? வரல. ஏம்மா, ஐயா வந்து உடனே வீட்டுக்கு வர சொல்றீங்களா? இத பாருமா, எதுக்கும் வேற டாக்டர் யாரையாவது கூட்டிக்கிட்டு போய் பாருங்க. யாரு ஜெயா? யாரும் இல்ல. தம்பி, உங்க மாமா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரம்மா. தம்பி, உங்க மாமா உன்னை கடைசி நேரம் வரைக்கும் பார்க்கணும்னு துடிச்சாரையா? என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டாரையா? எந்த நேரமா இருந்தாலும் மாமாவுக்கு ஏதாவது ஒண்ணு நான் என்ன வந்து கூப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தனே, என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? ஐயோ, ராத்திரியே உன் வீட்டுக்கு ஓடி வந்தேன் ஐயா. ராத்திரி வீட்டுக்கு வந்தீங்களா? எத்தனை மணி? 10 மணி இருக்கும். ஆமா ஐயா, எங்க துரதிஷ்டம், நீ வெளியே போயிருக்கதா? அம்மா சொன்னாங்க என் நேரம் ஆனாலும் ஐயா கிட்ட சொல்லுங்கன்னு, சொல்லிட்டு தான் ஐயா வந்தேன். ஜெயா வாங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நேத்து ராத்திரி 10 மணிக்கு என்னை தேடிட்டு யாராவது வந்தாங்களா? நான் வெளியில போயிருக்கேன்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சியா? அந்த அம்மாவுடைய புருஷன் இறந்துட்டாரு. நீ செஞ்ச காரியத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அவசரப்பட்டு பேசாதீங்க. கொலைன்னு சொல்ற மாதிரி நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் வீட்ல இருந்து இல்லேன்னு என் லட்சுமி அம்மாட்ட சொல்லி அனுப்பிச்சேன். வேற டாக்டர் கிட்ட போவாங்கன்னு தான் அப்படி சொன்னேன். ஒரு விதத்துல அது என் கடமை. கடமைங்கிற பேர்ல திட்டம் போட்டு கொலை செஞ்சேன்னு சொல்றியா? நிறுத்துங்க. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நான் என்ன லட்சுமி அம்மாவோட புருஷனை கழுத்து நெரிச்சு கொண்டேனா, இல்ல மருந்து வச்சு சாகடிச்சேனா? தினமும் பாதி ராத்திரிக்கு சோர்ந்து போய் வீட்டுக்கு வரீங்க. நேத்து ஒரு நாள் நீங்க சீக்கிரமா வந்தீங்க. அந்த ஒரு ராத்திரியாவது சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். அது தப்பா? உன்னோட ஒரு நிமிஷம் சந்தோஷத்துக்காக பெத்த தகப்பனை விட மேலான ஒருத்தரை பழி வாங்கிட்டியே. மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லாதே. 1000 தடவை அதே தான் சொல்வேன். உங்க அப்பாவோட பிறந்த நாளைக்கு நீ ஓடல, அதை நான் தடுத்தனா? மரணப்படுக்கையிலிருந்து என்ன பார்க்கணும்னு துடிச்சவரை பார்க்க விடாம பண்ணிட்டியே. ஓடாதீங்க. மத்தவங்க மாதிரி நீங்களும் குடும்பம் வீடன் இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன். எத்தனை நாளைக்கு தான் கடிகாரத்தையும் வாசப்படியும் பாத்துக்கிட்டு இருக்கிறது? என் தொழில் அப்படி. எல்லாருக்கும் காலையில 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தான் ஒர்க்கிங் அவர்ஸ். ஆனா டாக்டர் தொழிலுக்கு நேரங்காலமே கிடையாது. பின்ன ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அதே தான் நானும் உன்ன கேக்குறேன். அவர் டாக்டர் தெரியுமில்ல, பின்ன ஏன் என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்? ஊர் உலகத்துல மத்த டாக்டருங்கல்ல, அவங்க எல்லாம் இப்படித்தான் பாதி ராத்திரி வரைக்கும் ஊரை சுத்துறாங்களா? சுத்துற எங்க சுத்துற? எவ்வளவு சுத்துற? நான் பாக்குறது டாக்டர் தொழில் மட்டுமல்ல, சேவை. நாள் பூராவும் எனக்கு அந்த ஒரே நினைப்புதான். ஆனா உனக்கு வீடு குடும்பம் அந்த ஒரே நினைப்புதான். அதுல என்ன தப்பு? நானும் உங்களை மாதிரி ஒரு மனித பிறவிதான். என்ன சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது உங்க கடமை இல்ல? அத ஒரு நாளாவது நீங்க நினைச்சு பாத்தீங்களா? இல்ல நினைச்சு பார்க்கத்தான் முயற்சி பண்ணீங்களா? என் தொழிலுக்கும் உன் மனப்போக்குக்கு ரொம்ப தூரம் இருக்குங்கிறத நான் எப்பவோ புரிஞ்சிட்டேன். ஆனா இப்படி ஒரு கொலகாரியா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஸ்டாப் இட். நான் உன்னை கேக்குறேன், நீங்க பாக்குற அத்தனை நோயாளிகளும் பொழைச்சிடுறாங்களா? ஏ உயிர் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் செத்து இருந்தா என்ன செய்வீங்க? என் தொழிலையே கேவலப்படுத்துற அளவுக்கு நீ புரிஞ்சியா? தொழிலையே தெய்வம்னு மதிக்கிற ஒரு டாக்டருக்கு மனைவியா இருக்கிற அருகதா உனக்கு இல்ல? கணவனே தெய்வம்னு நினைக்கிற ஒரு மனைவிக்கு புருஷனா இருக்கிற அருகதா உங்களுக்கு இல்ல? வாசப்படி இந்த பக்கம் இருக்கு. தெரியுமே, அதையே பல நாள் பார்த்துக்கிட்டே இருந்து பழகினவ சார். எங்க
என்னைக்கு என்ன நீ சரியா புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு திரும்பி வா. ஒரு டென்னிஸ் சாம்பியனை காதலிச்சு ஏமாற்றும், ஒரு பண்புள்ள டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஏமாற்றும், இப்போ ஒரு காட்டு மிராண்டிக்கிட்டே இருந்து விலகி போறேன், திரும்பி வரதா இல்ல? மிரட்டி பாக்குறியா? நான் என்ன ஆம்பளையா கைய உங்க? குட் பை டாக்டர். என்ன சொல்ற? இனிமே அவரோட வாழ்றதா இல்ல? பொண்டாட்டிய அடிமையா நினைக்கிற மனுஷனோட என்னால குடும்பம் நடத்த முடியாது. லட்சக்கணக்கா செலவு பண்ணி மகள் கல்யாணத்தை நடத்தினா சொத்துல அடிச்ச பந்தா மக திரும்பி வந்துட்டாங்க. ரொம்ப பெருமையா இருக்குமா? கேக்குறதுக்கு ரொம்ப பெருமையா வண்டி நிறுத்து. டிரைவர், வண்டி மெட்ராஸ்க்கு திருப்பு. என்னமா அது, திருப்பதி வந்தாச்சு, மறுபடியும் இப்ப மெட்ராஸ் போன் சொல்றீங்களே? உனக்கு பணம் தானே வேணும், வண்டியை திருப்பு. ஏன் இருக்கீங்க? எல்லாம் காரணமா தான், கல்யாணம் ஆச்சு இல்ல, கட்டி பிடிச்சுக்க. என்ன இதுக்கு ஆசந்தட்டியா? கைவசம் நிறைய இருக்கு, பா உக்கார். ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சின்ன வயசுல பாத்துக்கிறேன். சின்ன வயசுல பாத்துருக்கீங்க? உடம்பெல்லாம் கொண்டு போல இருக்கு. வீட்டுக்கு வாங்க, கவனிச்சுக்கிறேன். எங்க வண்டிய? அப்பா, அம்மா, என்ன சராச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மாத்திர தவிர வேற வழியே கிடையாதா? மெட்ராஸ் போய தீரணும், வேற வழியே இல்லை.
நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? எப்படியாவது என் முதலாளிட்ட பேசி மெட்ராஸ் டிரான்ஸ்பர் நான் வாங்குறேன். உன் முதலாளி உனக்கு டிரான்ஸ்பர் தரலன்னா வேலையை விட்டுறேன். நீ உன் வேலையை விட்டுறியா? ஆமா. அப்பா பால வாத்த எங்க என் பொண்ணு பேங்க் வேலையை விட்டுற சொல்ல போறியோடும் பயந்தேன். காத்ரி நீ நீதான் என் வீட்டுக்காரருக்கு அத்தை பழக்கி விட்டுக்கியா? ஆமா, உன் புருஷன் சின்ன பப்பா, நாங்க தான் பால் புட்டில ஊத்தி ஊட்டி விட்டான். தரையா இல்லையாமே? என்னையா என்ன கேட்கனையா? குட்டா விட்டு சுட்டு தாகண்ண. நீ வந்து உன் பட்ட கடைக்கு என் வீட்டுக்காரரு 22 ரூபா 60 காசு பாக்கின்னு யாரு முன்னாடி சொல்லுவியா? நீ கடைக்கு வாமா, நோட்டு புக்ல எழுதி வச்சிருக்கேன் காட்டேன். நோட்டு புக்ல எழுதி வச்சுக்கிறியா? டானாக்காரர் வர்றாரு, அவரை இட்டுக்கு போவோமா? இன்னான்ற நீ என்ன போஸ்டர் மிரட்டற? நானும் காக்கியில தான் இருக்கிறேன், உனக்கும் வேணுமா? என்ன தைரியம் இருந்தா என்கிட்டே வளாட்டுவேன். இப்ப பாரு நான் யாருன்னு. சார் தெரியாம செஞ்சுட்டு சார், மன்னிச்சிடுங்க சார். ஸ்டேஷனுக்கு காட்டி கொடுத்துட்டீ இல்லாம காட்டி கொடுத்துட்டீ இல்ல. உன் புருஷன் என்ன சீரியல் பாரு. சட்டம் போ என்ன எங்க கடை வச்சுக்கலாம், என்ன பண்ணிக்கலாம் எல்லாம் எனக்கு தெரியும். நான் காட்டுறேன், காட்டுவேன், காட்டுவேன். போயிட்டு வந்து நான் யாருங்கிறத காட்டுறேன். தொலைச்சு விடுறேன், தொலைச்சு. ஒன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் தொலைச்சு கட்டலன்னா என் பேர் பாஞ்ச. முன்னாடி பின்னாடி அவுட்டு விட்டவா அந்த காசு பாஞ்சாலி. இவ எங்க ஒரு பாஞ்சா பட்ட கஷ்டம் எத்த உண்டைய பட்ட கஷ்டம் எத்த உண்டைய நாங்க பட்ட கஷ்டம் எத்த உண்டைய பொண்டாட்டி தன்னு முட்டாப்பைய
இன்னொன்னு குறை வச்சு அலுப்பு தீர தினைக்கு ரெண்டு கிளாஸ் அடிச்சுக்கிற அவ்வளவுதான். உனக்கு சோறு போடலையா, புடவை எடுத்து குடுக்கலையா, நீ என்ன பாயிண்ட்டுமே வேற. ஐயோ 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 ஐயோ, தண்ணிய போட்டுக்கு நீ இன்னும் பெரிய பொய்ய புழுவிக்கிறிய. நல்லா இருக்கா இது? காஞ்சிபுரம் பட்டும் இல்ல தண்டாங்கி சரி. எல்லாம் கள்ளு செஞ்ச வேலை தானையா, கைய தொட்டு இழுக்குதே ஐயா, அட எல்லாம் கள்ளு செஞ்ச வேலை தானையா. என்னமே நீ மனசு நொந்துங்க, நம்ம தேவதா பயாஸ் குரூப் பாத்துக்கிற நீ, அதுல அவரு குற்றனாலதான் எல்லாரும் மனசுலயும் காரியமா நின்று விட்டாரு. நான் அவரை நினைச்சுக்கின்னு இந்த ரவுண்டு சாப்பிடுறேன், அதனால என்னமே இப்ப தப்பு வந்தது. பாடு கொஞ்சமா எங்க பிள்ளைங்க எங்கு குட்ட காலம் கொஞ்சமா, அடடா நாங்க பட்ட பாடு கொஞ்சமா எங்க பிள்ளைங்க எங்கு குட்ட காலம் கொஞ்சமா. நாம நடத்த வந்தது பாஞ்சாலி கதமா, அதை விட்டுட்டு வாங்கறே சொல்லிடுகிற. நீ கதைக்கு வர்றியா இல்ல நான் போய் நாலு போட்டுன்னு வந்து பாஞ்சாலி பாஞ்சாலி சீக்கிரமா சவால விட்டுட்டு கூண்டல முடியும. கள்ளுக்கொடி கள்ளுக்கொடி நிறுத்துங்கள் ஐயா, எங்க கூந்தல கட்டிக்கிறோம் நாங்களே ஐயா. ஏ கள்ளுக்கொடி நிறுத்துங்கள் ஐயா, எங்க கூந்தல கட்டிக்கிறோம் நாங்களே ஐயா. சரிமே, உனக்காக குடிக்காம இருக்கிறேன் வாரத்துல ஒரு நாள். அந்த கதை நம்ம கையில வேணாம். வாரம் புறாவும் வருஷம் புறாவும் நீ குடிக்காம இருந்தீனாதான் நான் என் கூந்தல அள்ளி முடிப்பேன். இந்த வருஷம் புறா தான செம்மம் புறாவும் நீ குடிக்காம இருக்கணும், அப்பதான் நீ என் பொஞ்சாதி. நான் பொஞ்சாதி. ஐயோ நாயா ஆம்பளைங்களா, என்ன சொல்றீங்க? வாங்க எப்படி கொண்டாங்க எல்லாரும் நான் சொல்றபடி சொல்லணும். இன்னையிலிருந்து அம்மா காய்கறி கொண்டு வா. அம்மாடி நீயா? ஏன் ஆச்சரியப்படுற? நீ பிறந்த வீட்டுக்கு போகலையா? இல்ல இங்கேதான் இருக்கேன். இது எங்க அப்பா எனக்காக வாங்கி வச்ச வீடு. என்னதான் இருந்தாலும் புருஷன் வீடு மாதிரி வருமா, நீதான் சமாளிச்சுக்கு போயிருந்திருக்கணும். என் வீட்டுக்காரர் விடவா, ராத்திரில புடிச்சிட்டு வந்து பொத்து பொத்துன்னு ரெண்டு போடும், கொஞ்ச நேரத்துல என் பாஞ்சாலியும் பஞ்சவர்ண கிளியேன்னு கொஞ்சம். ஏன் அம்மா, காதல் பண்ணி தானே கண்ணால கட்டிக்கின, அப்பவே அவர் சுபாவம் உனக்கு தெரியலையா? தக்காளி நல்லதா கொடு. தக்காளிக்கு என்ன அலுவா மாதிரி இருக்குது ஒன்னாட்டான். தப்புடி அம்மா. ஆயிரம் தான் இருந்தாலும் நீ இப்படி தனியா இருக்கிறது நல்லது இல்லம்மா. நீ மட்டும் என் கூட வா, நான் இட்டுக்குன்னு போறேன், நான் பேசுறேன் அவர் கையில. வாயம்மா. நீ வியாபாரத்தை மட்டும் கவனி, ஊர் விவகாரம் உனக்கு வேண்டாம். நிஜமா சொல்றேன், அவங்க அப்பாவோட இல்லையா? அட ஆமாங்க ஐயாட்ரே. இந்த பாருங்கய்யா, நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல இருந்துக்குன்னு இப்படி தனித்தனியா பிரிஞ்சு வாயிருது அவ்வளவு நல்லா இல்ல. பேசாம என் பின்னாடி வாங்க அந்த வீட்டுக்கு, அது உங்களை பாக்கட்டும். சிரிச்சுக்கினே மூணு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கம்முன்னு உங்க பின்னாடி வாடி வந்துடும். வாங்கய்யா. இந்த ஊர்ல எனக்கு இருக்கிற கௌரவம் மரியாதை இத பாழ்படுத்துறதுக்காகவே இதே ஊர்ல தனி கொடுத்தன நடத்தி காட்டுறாளா? என்ன பழி வாங்குறதுக்கு இப்படி ஒரு வழியா?
அம்மாடி வேற மாதிரி இல்ல மாப்பிள்ள சில நாட்கள்ல பிளாட்ஃபாரத்துக்கு கரெக்ட் டைத்துக்கு ட்ரெயின் வந்துருது இல்லையா எதுக்கும் சீக்கிரமா புறப்பட்டுருங்க அப்பா மகராசியாரம்மா சார் அட்ரஸுக்கு போனதும் ஒரு வீடுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு உடனே லெட்டர் போடுறேன் நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வந்தாலும் பர சார் பரமா வீடு விரிச்சோடி போயிருச்சுங்க அடி போடி பைத்தியகாரி உனக்கு வீடு தாண்டி விரிச்சோன்னு இருக்கு ஆபீஸ்ல நான் நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி லதா லதா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருப்பேனே எனக்கு எப்படி இருக்கும் சரி சரி நான் எதுக்கு ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஏம்பா டாக்டர் வீட்டுல இல்ல அவர் ஆஸ்பத்திரி போயிருக்காருப்பா அவங்க சம்சாரோட வீட்டுல இல்ல சாரா அதெல்லாம் உனக்கு ஏன் சார் நீ என்ன அவங்க உறவுக்காரரா ஆமாயா அவங்க பிறந்த வீட்டுக்கு போயிருக்காங்கப்பா பிறந்த வீட்டுக்கா சரிங்க பையன் ரொம்ப வேகமா தான் ப்ரோக்ரஸ் பண்ணிருக்கான் ஆஸ்பத்திரிக்கு எப்படியா போறது இப்படியே நேர சோத்து கை பக்கம் சாஞ்சாப்ல போய்க்கோ உனக்கு சோத்து கை எதுப்பா இதான் அந்த பக்கமா சாஞ்சாப்ல போனேன்னா அங்க ரவுண்டானா வரும் சரி அங்க இருந்து பீசாங்கையில வாங்கிக்கோ பீசாங்கை எது இதான் அதிகபட்ச எங்க ஊர்ல அதிகபட்சம் 50 பைசா தான் கொடுப்போம் அப்ப ஒன்னு செய் ரயில் ஏறி உங்க ஊருக்கு போய் அங்க இருந்து ஒரு ரிக்ஷால வந்துரு அட என்னப்பா நீ டேய் மதுரை இன்னாரது காலங்காத்தால ஊட்டாண்ட இப்படி ஒரு கிராக்கியா யோ நீ ரொம்ப அதிகமா பேசுற சரிடா குந்துப்பா சாப்பாடு மஞ்சிரபா யோ இத போட்டா எக்ஸ்ட்ரா 50 பைசா பா அப்ப கழிச்சு வெச்சுக்கோ அட சாய் ஹாய் ஜெகன் ஹலோ மோகன் நீங்க போயிட்டு நாளைக்கு வா தங்கிட்டு நேரம் உன பார்க்கலான்னு வந்தேன் நீ சாயந்தரம் ரெண்டு பேரும் வீட்டு வரத்த சோதனைதான் சிக்கன் சில செஞ்சு சொல்றியா எனக்கு வசதி இல்ல அப்புறம் பார்க்கலாம் ஐசி என்ன மன்னிச்சுடுப்பா நான் உன ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன்ல நான் வரேன் வந்து இங்க வெடி பாத்துட்டு இருக்க என்ன ஒரே கோமா இருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட பாத்தீங்களா ஃப்ரெண்டா தான் மனுஷனு பணக்காசு வந்துச்சா தலக்கே மாறணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப நேர்ல பாத்துட்டேன் என்ன ஆச்சுங்க இன்னும் என்ன ஆகணுமா நாங்க ரெண்டு பேர் எப்படி பழகிருக்கோம் தெரியுமா அட சாப்பாடு வரேன்னு சொல்றேன் அவனுக்கு சொல்ல இல்லையா என்னன்னா பிச்சை பையன் நினைச்சிட்டு இருக்கான் சாரி என்ன மன்னிச்சிடுறமா அட என் போராத காலம் உயிருக்குயிரான நண்பன் கிட்ட அப்படி நடந்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அதுக்காக உன்னை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டு போலான்னு தான் வந்தேன் பரவாயில்லடா இட்ஸ் ஆல் ரைட் மை வைஃப் லதா கங்க்ராச்சுலேஷன்ஸ் நல்ல பொருத்தண்டா நீங்களாவது ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சிட்டு சந்தோஷமா வாழ்க்கை நடத்துங்க என்னடா குரல் ஒரு மாதிரியா இருக்கு என்னாச்சு
தப்பு பண்ணிட்டா மகன். வேடிக்கை பார்க்க வந்தவளை அவசரப்பட்டு வாழ்க்கை துணைவியாக்கிட்டு இப்ப நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்றாரு ஜெகன்? ஆஸ்பத்திரியில இருக்கிற யாருக்கும் என் குடும்ப விஷயம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட அப்படி நடந்துட்டேன். அதனாலதான் உன்னை நேர்ல பார்த்து என் சுமையை இறக்கி வச்சுட்டு போறான்னு வந்தேன். ஜெகன், எவ்வளவோ சந்தோஷமா இருப்ப நினைச்சேன நான் வந்தேன். என்னதான் ஆச்சு? உங்க ஐயா கிட்ட நான் இங்க இருக்கேன்னு சொன்னியா? பதிலுக்கு என்ன சொன்னாரு? ஒண்ணும் சொல்லல. எனக்கு தெரியுமே, நீதான் குதிச்சு சேர்த்து வைக்கிறேன். பின்ன சந்தோஷமா பிரிஞ்சு வாழுங்க. ரெண்டு வீட்டுக்கு தனித்தனியா காய்கறி விற்கிறேன்னு சொல்ல சொல்றியா? என்னமோ மொத்தத்துல இது நல்லா இல்ல. எம்மாடி, நான் வயசுல பெரியவ சொல்றேன், தனியா குந்திக்கின்னு நல்லா ரோசனை பண்ணி பாரு. நான் தேவேன்னு நினைச்சிருந்தா வீட்டை விட்டு கிளம்புற உடனே என்ன போகாதேன்னு தடுத்து நிறுத்திருக்கலாம். அதுவே முடியல. நான் தனியா இருக்கிறதுனால பச்சாதாபமா வரப்போகுது. நானே தப்பு பண்ணிருக்கலாம், அதுக்காக பொட்டியை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போடுமா? மோகன், அவ எங்க போயிருக்கா தெரியுமா? கேட்டா நீயே ஆச்சரியப்படுவ. அவங்க அப்பா வீட்டுக்கு போகல, இதே ஊர்ல அவங்க அப்பாவுக்கு சொந்தமான வீட்டுல இருக்கா. என்ன பழி வாங்குறது அவளுக்கு நினைப்பு? இப்படி எல்லாம் கூட நடக்குமா? என்ன ஆச்சரியமா இருக்கு. ஓகே, புது வாழ்க்கையை தொடங்கிருக்கீங்க. உங்களை ஏதேதோ பேசி நான் குழப்பிட்டல்ல மோகன். நீ வேற எங்கேயும் தங்க வேண்டாம், என் வீட்லயே தங்கிக்கலாம். உங்க முகத்தை பார்த்தாலாவது என்னடா சின்ன பையன் மாதிரி. ஏண்டா ஏண்டா இதெல்லாம்? நான் தான் மெட்ராஸ் வந்துட்டல்ல, டெய்லி வந்து உன்னை பார்த்துட்டு போறேன். ஏண்டா, நான் குடியிருக்கிற அந்த வீட்டில் நீங்க வாழ்க்கை ஆரம்பிச்சா அது சென்டிமெண்டா சரியா இருக்காதுன்னு நினைக்கிறியா? ஸ்டூபிட், ஏன்டா அப்படி பேசுற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்ச போச்சா? அப்படி எனக்கு பைத்தியம் பிடிச்சிருந்தாலாவது நல்லது கெட்டது சுக துக்கம் எதுவுமே தெரியாத அந்த உலகத்திலேயாவது எனக்கு நிம்மதி கிடைச்சிருக்கும். ஸோ ஆல் ரைட், வர்றேன். அவர் முகத்துல எவ்வளவு வேதனை தெரியுது பாத்தீங்களா? இந்த பாரு அம்மா, கட்டம் ரைட்டா சொல்லிட்டேன். இம்மா பெரிய வீடு உனக்கு இன்னாத்துக்கு ஒண்டி கட்ட, பேசாம பாதி ஊட்ட கொட குலுக்கி விட்டுடு. உனக்கும் பேச்சு துணைக்கு ஆளு கிடைச்ச மாதிரி இருக்கும். இல்ல இப்படி தனியா குந்திக்கணும் எத்தையாவது நினைச்சு நினைச்சு உனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். வாஸ்தவம் தான், ஆனா எனக்கு யாருமே தெரியாதே பாஞ்சாலி. அட, நீ வேற இந்த பட்டணத்துல கொடை குலுக்க ஆளு தேடணுமா? அந்த பிரச்சனை என் கையில விடு. என் வீட்டுல இருக்கிற ஒரு சல்பட்டா அது கையில சொல்லி விட்டா போதும், கியூவில கொண்டாந்து நிறுத்தாது சும்மா. தா புடி புடி ஒரு கை. எம்மாடி, இந்த காகரி கூட மாதிரிதான் புருஷன் மஞ்சாதியம். நாலு கையும் சேர்ந்தாதான் பழு தெரியாம குடும்பத்தை சமக்கலாம். என்னமோ மனசுல தோணுச்சு சொன்னேன், வரட்டா? காத்ரி காத்ரிகா, கவலையே படாதம்மா, எல்லாத்தையும் சொல்லி நல்லா மக்கா போட்டு சமரிக்க வச்சுட்டேன். முதல் படி அமைச்சு வச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றிமா. அப்போ இன்னைக்கு வீடு பார்க்க ஏற்பாடு பண்ணிருங்க. இன்னமும் அந்த மாரியாத்தா புண்ணியத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கினாங்கன்னா அதுவே போதும். ஜெயம்மா, என்ன மதுரை? அம்மா, என் பொண்டாட்டி என் கையில சொல்லிக்கிறாமா, இவங்க புதுசா கொடை குலுக்கி வீடு பார்க்க வந்துக்கிறாங்க, அதான் இட்டாங்க. வாங்க. நீங்க மட்டும் தானா? இல்ல, எனக்கு சமீபத்தில் தான் கல்யாணம் ஆச்சு. பேங்க்ல வேலை பாக்குறேன், இப்ப மெட்ராஸ்க்கு மாத்திலே வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நான் தனியா தான் இருக்கேன். பேச்சு துணைக்கு ஆள் வேணும்தான் இந்த வீட்டை வாடகைக்கு விடுறேன். ரொம்ப சௌரியமா போச்சு. அப்புறம் எங்க போர்ஷன்ல நாங்க சத்தங்கத்தம் போட்டா உங்களுக்கு நல்லா கேட்கும்ல? அது பரவாயில்ல. வாடகை எவ்வளோ சொல்ல தெரியல, இது வரைக்கும் வீட்டை வாடகைக்கு விட்டதில்லை. அப்படியா? அப்போ என் வீட்டுக்காரர் வந்து எல்லாம் பேச சொல்றேன். இந்த அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வாங்கி பழக்கம் இல்லை. எப்போ பழக்கப்படுத்திக்க போறீங்க? முதல்ல வீட்டை பாருங்க. வீட்டை எதுக்குங்க பார்க்கணும்?
உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க கூடவே இருக்கணும் போல தோணுது. அம்மாவாசை நல்ல நாளுமா இன்னைக்கே தந்துறேன். வரேன். சரி. வாயா. வா. அதெல்லாம் அப்படியே விடுங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் எல்லாம் எடுத்து ஒழுங்கா வைக்கிறேன். எனக்கா தெரியாது. போச்சுடா. இருக்கிறத ஏறிட்டு பாத்திரம் எல்லாத்தையும் கீழே போட்டு நசுக்கிறீங்களே. சொன்னா கேட்க வேண்டியதானே. ஒழுங்கா கோழி ரெண்டு பக்கம் தச்சிருக்கணும். தெரியாதுன்னு கேட்க வேண்டியதானே. ஆமா, இவர் பெரிய இவர் இவர் கேட்கணுமா? பேசாமல் கேட்கறது கேட்டு போங்க. பத்தியா, இதுக்குள்ள கோச்சுக்கிறிய? வீட்டுக்கு வீடு வாசப்படி, விஷயங்கள் ஆசைப்படி, எங்கெங்கும் போராட்டம் தான், எல்லாரும் ஒன்னாட்டம் தான். வீட்டுக்கு வீடு வாசப்படி, விஷயங்கள் ஆசைப்படி, எங்கெங்கும் போராட்டம் தான், எல்லாரும் ஒன்னாட்டம் தான். கல்யாணம் கடவுள் செயல், மறப்பது நல்லதம்மா. வீட்டுக்கு வீடு வாசப்படி, விஷயங்கள் ஆசைப்படி. கண்ணாக வாழுங்க, அன்பாக பண்பாக சேர்ந்து நடப்பது சம்சாரம், சேர்ந்து படிப்பது சங்கீதம். வீட்டுக்கு வீடு வாசப்படி, விஷயங்கள் ஆசைப்படி. நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா தான் இருக்கிறோம். நீங்க எப்ப இந்த வீட்டுக்கு வந்தீங்க?
எங்க அவ? டேய் ஜெகன், அவர் இங்க இல்ல. எங்க? எவ்வளவோ ஆசையா கல்யாணம் பண்ணி வச்சீங்க, ஆனா எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. கேட்டது கிடைச்சது, கிடைச்சது நிலைக்கிறதுக்கு கொடுப்பன வேணும். சில பேரோட தலையெழுத்த யாராலையும் மாற்ற முடியாது இல்லையா? ஏங்கரா, முதல் படி ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சிருக்கோம். பில் எவ்வளவு? 243 ரூபாய் 60 காசு. மணி, சார் இதை வண்டியில் எடுத்துட்டு போய் வை. சாமான்லாம் எங்க? நம்ம வண்டியில் வச்சுட்டமா. நம்ம வண்டிலையா? இந்த பக்கம்ல ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? அந்த வார்த்தையே நீ இல்ல கேட்கணும். ஏன் சோர்வா இருக்கீங்க? நீ மட்டும் என்ன நல்லவா இருக்க? ஆமா, வாய திறந்து ஒரு வார்த்தை பேச கூடாதா? தவறு செஞ்சது நீ. நீ தான் முதல்ல பேசணும். என்னம்மா இது, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் வர்றீங்களா இல்லையா? ஐயா, மளிகை சாமா வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், சொல்லி வச்ச மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கணும் வந்துட்டீங்களே. அடேங்கப்பா, மளிகை சாமானா? ஆமாயிட்டு வந்த. குட் பை டாக்டர். நிஜமாவே விட்டு போறியா? உங்களை விட்டுட்டு நான் எங்க போவேன்? என்ன மன்னிச்சிடுங்க. உன்னை கை நீட்டி நான் அடிச்சிட்டல, என்ன மன்னிச்சிடு. நான் உங்க மனைவி, நீங்க என்ன அடிக்கலாம் திட்டலாம், அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதுக்கா உங்ககிட்ட கோவிச்சுட்டு நான் பிறந்த வீட்டுக்கு போறேன்னு சொன்னது ஏன் தப்பு தானே? நான் உன எப்பவும் போட மாட்டேன். போறேன்னு லதா சொன்னா போகாதேன்னு அவன் புருஷன் தடுத்துட்டார். ஆனா என் புருஷன் அப்படி தடுத்து நிறுத்தலையே, போடின்னு சொல்லிட்டாரே. நம்ம போட்ட திட்டத்துல பிளான் நம்பர் 1 சக்சஸ். அம்மா, உங்களுக்கு ஏதோ தந்தி வந்துக்குது, ஐயா உங்க கையில கொடுத்துன்னு வர சொன்னாரு. நம்ம ஏதாவது துக்க சமாசாரமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நான் வரேம்மா.
டாக்டர் ஜெகன் கே? நான் மிஸ்ஸஸ் ஜெகன் பேசுறேன். எங்க அப்பா நம்மள பார்க்க வரதா தந்தி கொடுத்திருக்காரு. தெரியும். ஒரு மணிக்கு வராரா? நாம பிரிஞ்சிருக்கிறது அவருக்கு தெரியாது. அவருக்கு இருதய நோய். இந்த அதிர்ச்சிய அவரால் தாங்கிக்க முடியாது. தயவு செய்து. என்ன ஜெயானி நான் இருக்கும்போது நீ இதெல்லாம் செஞ்சிட்டு கொண்டா சாப்பிடு. 100 மைல் இருக்கேன்னு தான் பேரு. ஆனா பிசினஸ் இடத்த விட்டு நகரவே முடியல. 1 மணிக்கு மத்தியானம் ஜிம்கான லஞ்ச், வாடகை மக வீட்டுல சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 2.5 மணிக்கு லைசன்ஸ் விஷயமா கலெக்டர் வேற பாக்கணும். அரை மணி நேரத்துல சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன்ப்பா. ஏயா, உங்க அப்பா வந்த சந்தோஷத்துல என்ன கோட்ட விட்டுட்ட பத்தியா? எனக்கு ஒரு வாய் காஃபி குடிக்க கொடுக்கறது? ஒரு நிமிஷம் மாமா, நான் டாக்டர் தானே. என்னையே அதிகமா காபி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன். அவுன்ஸ் கணக்குல தான் கொடுக்குறேன். இருந்தாலும் மாப்பிள, உங்க உடம்பு ஒரு சுத்து பூசி மொழுகிற மாதிரி தான் இருக்கு. என்ன பண்றது, எல்லாம் உங்க மகளுடைய கைவண்ணம். விதவிதமா சமைச்சு திணிக்கிற. சாரி. வெரி குட். நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மாப்பிள்ள. நீங்களும் என் பொண்ணு இவ்வளவு அந்யோன்யமா இருக்கிறத பார்த்து உண்மையிலேயே நான் பூரிப்படைகிறேன். ஜெயா, யூ ஆர் ரியலி லக்கி. ரொம்ப பிடித்து வச்சுவேன். என் கோட்டை எடுமா. இதுக்குள்ளே அப்பா புறப்படுறீங்க? ஆமாம்மா, 2.5 மணிக்கெல்லாம் கலெக்டர் பார்க்கணும் சொன்னேன். அதோட நேரம் அங்கிருந்தே போய் ஆகணும். சேர்மன் மட்டும் தான் தங்கியிருக்கிறார். இன்னைக்கே நீங்க ஊருக்கு போகணுமாப்பா? ஆமாம்மா. அப்பா, இன்னும் ஒரு நாள் நீங்க இங்க தங்கியிருந்தா 24 மணி நேரமாவது என் புருஷனோட சேர்ந்திருக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்குமே. இதை எப்படிப்பா நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? அடடா, என்னம்மா குழந்தை மாதிரி அழுதுட்டு. இந்த அடுத்த மாசம் இங்க வர்றேன். நீ போன்னு சொல்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். ஓகே? என்ன மாப்பிள, வாங்க போலாம். இன்னும் என்ன கலக்கம்? நான் போன உடனே புருஷனை கொஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்க போறேன். வரமா? வரமா. டிரைவர் இதுக்குள்ள போகணுமா? நாடகம் முடிஞ்சதும் வேஷத்தை கலைச்சிட வேண்டியதானே. உங்களுக்கும் குடும்ப விவகாரம் தெரிஞ்சிருக்கு. நான் வரேன் சார். அம்மா கிட்ட சொல்லிடுங்க. டூட்டி முடிஞ்சதும்
அஞ்சு மணிக்கெல்லாம் அவர் வீட்டுக்கு வந்துருவாரு. அதனால சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நர்சிங் மட்டும் நான் வீட்டுக்கு போகணும். யாரப்பா அது காலா காத்தால வந்து? நான் தான் அவங்க மாமனாரு. சார் நீங்களா? அத்தா உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. வாங்கம்மா. முதல்ல அத்தைய கவனி. ஐயோ விடு, வலுவான சரக்கு பிளாஸ்க் எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. ஏன்பா ஒரு லெட்டர் எழுதிருந்தா நாங்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்க மாட்டோம். லெட்டர் எழுதுற மாதிரியா இருந்துச்சு? 35 வருஷமா ஒரே நாக்காளியில உட்கார்ந்து இருந்தேன், திடீர்னு காலி பண்றான்னுட்டான். என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணு இல்லம்மா, உங்க அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு. அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? நான் எவ்வளவு சுறுசுறுப்பா வேலை பார்த்தவன், சும்மா டல் அடிச்சுட்டு வீட்டுல உட்கார்றான்னா போர் அடிக்காதா? அதுக்கு ஏத்த மாதிரி இவனும் சொன்னால காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரலான்னு. போறதான் போறோம், போற போக்குல அப்படியே பொண்ணையும் பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஏமா இப்படி அழைச்சு போயிட்டேன்? ஏன்பா மாப்பிள்ள, எதுக்காக உனக்கு பொண்ணை கொடுத்தேன்? நல்லா சமைச்சு வேளா வேலைக்கு சோறு போட்டு ஒழுங்கா வச்சுப்பேன்னு சொல்லிதானே. இப்படி அழைச்சு துரும்பா நிக்கிது, கொஞ்ச நாள் போனா நடலே விடாத போல் இருக்கு. சார் எப்படி என் ஜோக்கு? சைக்கிளன்றியா மாப்பிள்ள? வெண்ட பொண்ணுக்கு மாங்கா வாங்கி தரியா? இங்க ஒண்ணு இப்ப சீசனே இல்ல சார். சீசன் யா சொன்னேன், நான் ரீசனை கேட்டேன். ஏமா ஏதாவது விசேஷமா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லையா மாப்பிள்ள? நீங்க வாய காசி ராமேஸ்வரத்துக்கு எங்களோட. உட்காருங்க. எங்க போறீங்க? ஏமா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தாம்மா இருக்கிறேன். உங்க அப்பாவுக்கு தான் இருந்தாப்புல ஒரு மாதிரி மயக்கம் வருது. அது மயக்கமா? ஆமா நான் உண்டா இருக்கேன், மயக்கம் வருது. முண்டா வயசாவல? அய்யோ அந்த மாதிரி மயக்கமே வரக்கூடாது. பிள்ளைங்க பயந்துட்டாங்க போல இருக்கு. நீ ஏன் நீ மயக்கம்னு சொன்ன? ஜயாவும் ஜெகனும் சந்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். உங்க அப்பாவை சாக்க வச்சுக்கிட்டு நான் போய் ஜெகனை கூட்டிட்டு வரட்டேன். என்ன சொல்ற? நல்ல ஐடியா. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். எதே டாக்டரா? ஏன் மாப்பிள்ள சின்ன விஷயத்தை பெருத்து பண்ணிட்டு? எனக்கு எதுக்கு டாக்டர்? உங்களுக்கு தேவையில்ல, எங்களுக்கு தேவை. எதே எனக்கா? சும்மா உட்காருங்க, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் பாத்துக்க, நான் வந்துடுறேன். மாப்பிள்ளைக்கு கையில தான் பலம் ஜாஸ்தி. எங்கடி போற? கொஞ்சம் நல்லா பாரு. என்ன பார்த்தாலும் ஒண்ணும் கிடைக்காது. என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாவே இருக்கு. டாக்டர் அவனை பாருங்க, அவனுக்கு தான் உடம்பு சரியில்லை. கைய காட்டுறான். கொஞ்சம் திரும்பி உட்காருங்க. திரும்பி உட்காருங்க சார். சொன்னா கேளுங்களேன். நீ சொன்னா கேப்பேன், எல்லாரும் சொன்னா கேட்கணுமா? நான் பக்கத்துல இருக்கல்ல. ஆமா என்ன டாக்டர் நங்கு நங்குன்னு சத்தம் கேக்குது? உள்ள புதையல் வச்சிருக்கேன். நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. மூச்சை விடாம பின்ன உள்ளேயே வச்சுக்க முடியும்? நல்ல மூச்சை இழுத்து விடுங்க சார். விடுறேன். இவ்வளவு வாட்டி மூச்சு இழுத்து விட்டதுக்கு 4 சைக்கிளுக்கு காத்தடிச்சிருக்கலாம். உடம்புக்கு ஒண்ணு இல்ல, தாணி கொடுத்தனப்புற ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுங்க. சாயந்தரம் வரமோ? சாயங்காலம் மறுபடியும் இந்த டாக்டர் இங்க வந்தான், உன்னை சேர்த்து வச்சு வதப்பேன். ஏங்க? ஏனா ஏண்டா டாக்டர் வேலையா பாக்குறான்? ஜன்னல் வழியா பக்கத்து விட்டு பொண்ண சைட் அடிக்கிறான்டா. ஐயோ அப்பா அது அவரோட சம்சாரம். சம்சாரம்? நான் இருக்கிற இடத்துக்கு வந்திருந்தோம், என்கிட்ட ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? அவருக்கு மட்டும் மனசு கல்லுன்னா எனக்கு மட்டும் என்னவா? இதுக்காக சண்டை வந்திருக்கு. இந்த அம்மா கோவிச்சுக்கிட்டு இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
அடக்கடவுளே. ஜெயா வாங்க உட்காருங்க. நீயே உட்காருமா. உன்னை பத்தின எல்லா விவரத்தையும் என் பொண்ணு என்கிட்ட சொன்னா. என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். புருஷன் ஒண்ணுன்னா பக்கத்து இருக்கிற பூஜ்யம் தாமா மனைவி. ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாதான் பத்துங்கிற எண்ணிக்கை பூர்த்தி ஆகுது. பூஜ்யத்துக்கு முன்னால ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தான் பூஜ்யத்துக்கு மதிப்பு. உன்னை எடுத்துட்டா பூஜ்யம் பூஜ்யம் தான், அதுக்கு மதிப்பே இல்லை. நான் ஒன்னு கேட்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது உன் புருஷனை உன்னால் நினைக்காம இருக்க முடியுதா? உன் புருஷன் இல்லாம எந்த சுபகாரியத்துக்காக நீ தனியா போக முடியுதா? போனாலும் என்ன சொல்லுவாங்க? புருஷனை விட்டு ஓடி வந்தவன் உன்னை கேவலமா பேச மாட்டாங்க. நான் தான் கேட்கிறேன், உன் புருஷன் என்ன குடிகாரனா சூதாடியா பொம்பளை பின்னால சுத்துறவனா? அப்படியெல்லாம் சுத்துறவனுக்கே வீட்டுல ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்காளே. பைத்தியக ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க, ஆம்பளைங்க மனசு காத்தாடி மாதிரி, அது காத்தடிக்கிற பக்கமெல்லாம் போய்கிட்டே இருக்கும். ஒருவேளை உன் புருஷன் மனசு மாறி வேறொருத்தி கல்யாணம் செய்துகிட்டா? ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருமா. உங்க அம்மா உயிரோடு இருந்தாலும் இதைத்தாமா சொல்லுவாங்க. நாங்க காசி ராமேஸ்வரம் போறோம், திரும்பி வர்றதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு வர்றேம்மா. வர்றேன். ஹாய் ஜெகன், என்னடா படிக்கட்டில் உட்கார்ந்துருக்க? வா மோகன். என்னடா ஒரு மாதிரி இருக்கிற? ஒண்ணு இல்ல, ஒரு மந்திரியை பேட்டி கண்டு வரண்டா. போகும்போது உன்னையும் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். கேள்விப்பட்டேன் உன் மாமனார் வந்தப்போ நீயும் பொண்டாட்டியும் அபாரம் நினைச்சிங்களாமே. என்னடா போற, தெரியாம தான் கேட்கறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்குது உத்தேசம்? ஒண்ணு சிரிச்சு பழிச்சுன்னு பேசி பழைய மாதிரி வாழ்க்கைய தொடங்கணும், இல்லனா காலு குரல் சிறப்பை கழட்டி வந்துட்டு குடிச்சிட்டு போயிக்கோ. ஷட் அப். என்ன முட்டாள்தனமா பேசு. அப்போ நீ பேசு, நான் கேக்குறேன். மோகன், என் ஜெயா மாதிரி ஒருத்தி எவனுக்குமே கிடைக்க மாட்டான். நான் பண்ண தப்புனால இப்ப அவளை இழந்துட்டு நிக்கிறேன். பணத்திலையும் செல்வத்திலையும் வளர்ந்தபாவ எனக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என் பின்னால வந்தா. எனக்கு அவளுடைய அருமை தெரியல, அவ ஏக்கம் புரியல. ஜெகன், நீ அவளோட சேர்ந்து வாழணும்னு ஏக்கத்தோட இருக்கிற, ஆனா அவ உன்னோட சேர்ந்து வாழணும்னு எந்த விதமான முயற்சி எடுக்கலையே. இதெல்லாம் பார்க்கும்போது அவதான் குற்றவாளிய மனசு தோணுது. இல்ல மோகன், அவளை நீ சரியா புரிஞ்சுக்கல. உனக்கு தெரியுமா, உனக்கு என் மாமனார் இங்க வந்தப்போ அவ என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா. அந்த சிரிப்பு ஒரு அர்த்தமுள்ள சிரிப்பா எனக்கு தோணுச்சு. நான் செஞ்ச தவறுக்கு என்னை குத்தி காட்டுற மாதிரி என் மனசுல பட்டுச்சு. மோகன், கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரே ஒரு நாள் தான் நேரத்தோட வீட்டுக்கு வந்து அவளை வெளியில கூட்டிட்டு போயிருக்கேன். அவ என்கிட்ட புடவை வேணும்னு கேட்கல, நகை வேணும்னு கேட்கல, புது கார் வேணும்னு கேட்கல. எப்பவும் அவ கூடவே இருக்கணும்னு விரும்பினா. அது தப்பா? ஒரு மனைவி விரும்புறதெல்லாம் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற கணவனை தவிர அவளுக்காக பணத்தை குவிக்கிற இயந்திரத்தை இல்லைங்கிறத இப்ப நான் தெரிஞ்சிட்டேன். அவளை பிரிஞ்சதுனால தண்டனை இப்ப நானே அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன தேடுறீங்க? சம்பள பணம் வச்சிருந்தேன், காணும். மல்லிகை கடைக்கு வேற பணம் கொடுக்கணும். என்னங்க சம்பள பணம் 700 ரூபாய் வச்சிருந்த பாத்தீங்களா? அதுவா? எங்கேயும் போகல. இதோ பார் டேப் ரெக்கார்டர், அந்த பணத்தை தான் வாங்கினேன். எப்படி இருக்கு? தேவையில்லாத வேலை. வீட்டுக்கு சாமான் வாங்க வச்சிருந்த பணத்தை கொண்டு போய் உபயோகம் இல்லாத ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. உபயோகமானதா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும், அத பத்தி நீ ஒண்ணு கேட்க வேணும். அது உங்க பணத்துல வாங்கினதா இருந்தா நான் கேட்டுக்க மாட்டேன். வாங்க சம்பளத்தை இப்படி கண்ணா பின்னான்னு செலவு பண்றீங்க. என் பணத்தை இப்படி நாசம் பண்ணா அப்புறம் எப்படி குடும்பம் நடத்துறது? லதா, உனது என்னதுன்னு பிரிச்சு பேசாது, போல. என்ன தப்பு செஞ்சுட்டு மிரட்டுறீங்க? என்னங்க, நீங்க தான் கொஞ்சம் பேசாம போங்களேன். இத்தனை நாள் நான் பேசாம தான் இருந்தேன், இப்ப எனக்கு பேச உரிமை இருக்கு. அது வெளியே எங்கயாவது வச்சுக்கோ, என்கிட்ட நடக்காது. நான் வெளியே நடக்கணும்னு நினைச்சா என்னை யாராலையும் தடுக்க முடியாது. லதா, இப்படியா புருஷன் கிட்ட பேசுறது? தப்புமா? ஓஹோ, நீங்க எங்களுக்கு புத்திமதி சொல்றீங்களா? முதல்ல உங்க குடும்பத்தை ஒழுங்கா நடத்து பாருங்க, அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு புத்திமதி சொல்லலாம். அவங்க மரியாதை இல்லாம பேசாத. பேசுவேன்.
புருஷனோட ஒழுங்கா குடும்பம் நடத்த தெரியாத உங்க வீட்டுல எப்ப குடி வந்தோமோ அப்பவே அந்த காத்து நமக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தாத்தா ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க, மறுபடியும் குத்தியா பேசுறேன். உனக்கு சம்பளம் பணம் தானே வேணும்? என் ஜெயா மாதிரி ஒருத்தி எவனுக்குமே கிடைக்க மாட்டான். நான் பண்ண தப்புனால இப்ப நான் அவளை இழந்துட்டு இருக்கிறேன். பணத்திலையும் செல்வாக்கிலையும் வளர்ந்தவன் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என் பின்னால வந்த எனக்கு அவளோட அருமை தெரியல, அவ ஏக்கம் எனக்கு புரியல. மோகன், கல்யாணம் ஆகி ஒரே ஒரு நாள் தான் நேரத்தோட வீட்டுக்கு வந்து அவளை வெளியில கூட்டிட்டு போயிருக்கேன். அவ என்கிட்ட புடவை வேணும்னு கேட்கல, நகை வேணும்னு கேட்கல, புது கார் வேணும்னு கேட்கல, எப்பவும் அவ கூடவே இருக்கணும்னு கேட்டா. அது தப்பா? ஒரு மனைவி விரும்புறதெல்லாம் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கற கணவனை தவிர அவளுக்காக பணத்தை குவிக்கிற யந்திரத்தை இல்லைங்கிறத இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளை பிரிஞ்சதுனால தண்டனையை இப்ப நானே அனுபவிச்சிட்டேன். தப்பு பண்ணிட்டேன், அவர் மனச நான் தான் சரியா புரிஞ்சுக்கல, அவர் நல்லவர், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பிளான் நம்பர் 2 சக்சஸ். நோ நோ, நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத நான் என் கண்ணால பார்த்தேன். சார், உங்களை நம்ப வைக்கிறதுக்காக அப்படி ஒரு நாடகம் ஆடிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிறாங்களான்னு இப்ப நீங்க வீட்டுல போய் பாருங்க. நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம அவன் குடலை உரிவு போட்டுருவேன். டிரைவர் ஐயா, உங்களை பாக்கிறதுக்கு யாரும் வந்துக்கிறாங்க. இப்ப நான் யாரையும் பார்க்க முடியாது. நர்சிங் ஹோம்ல வந்து பார்க்க சொல்லு. அவசரமா உங்களை தான் பார்க்கணும்னு சொல்றாங்க. ஏன் என் நிலைமை தெரியாம உயிர் எடுக்கிறேன்? ஐயா, உங்களை பார்க்காம அவங்க போ. வாசப்படிய தாண்டி நான் உள்ள வரலாமா? என்ன ஜெய் அப்படி கேக்குற? இது உன் வீடு, உனக்கு இல்லாத உரிமையா? என்ன மன்னிச்சிடுங்க. என்னது பைத்திய மாதிரி? ஏதோ ஒண்ணு என்ன விட்டு போயிட்டதா நினைச்சு உங்ககிட்ட தவறா நடந்துகிட்டேன். ஜெயா, நமக்குள்ள இதெல்லாம் தேவைதானா? அப்படி பார்த்தா வாழ்க்கையை சரியா புரிஞ்சுக்காம நானும் தான் தப்பு பண்ணிருக்கேன். அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கட்டுமா? வாங்க. நான் எதோ கேள்விப்பட்டேன். நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான். அன்னைக்கு உங்க முன்னாடி நாங்க நடிச்சதும் உண்மைதான். ஆனா இப்ப நாங்க நடிக்கல, இனிமே நடிக்க வேண்டிய அவசியமும் வராது. தேங்க்யூப்பா, தேங்க்யூ வெரி மச். நான் என்னமோ ஏதோ ஒன்று பதறி போய் ஓடி வந்தேன், இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாடா மோகன். அப்பாடா. டேய் ஜெகன், நீயும் மனைவி ஒன்னா சேர்ந்திருக்கிறது பார்த்தா பால் பாயசம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. டேய் மோகன், எங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக நீ எடுத்துக்கிட்ட முயற்சிக்கு நாங்க உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எப்படி நன்றி சொல்லுதுன்னு சொல்றியா? டேய் ஜெகன், நான் வெறும் பம்பரம் தாண்டா. நான் எப்ப சுத்தணும் எப்படி சுத்தணும்னு அப்பப்போ ஐடியா கொடுத்து சுத்தி விட்ட கயிறு இவ தாண்டா. இஸ் இட்? இல்லைங்க, நான் மட்டும் இந்த பம்பரத்தை சுத்தி விடல, என்னோட சேர்ந்து சுத்தி விட்டவங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. இன்னாத்துக்கு அம்மா மூடு மந்திரமா பேசி இருக்கிற அந்த ரெண்டு பேரும் நானே வீட்டுக்காரன் தானே சொல்ல போறேன். சொல்லுங்கயே. ஐயாவும் அம்மாவும் சேர்ந்து இருக்கிறத பாக்க சொல்ல, ஒரு பாட்டில் சாராய அடிக்கணும் போல இருக்குதுமே. உங்க அப்பா லபக்தாஸ் கிட்ட சொல்லிராத. ஓ, நீ யார வேணா சொல்லு, இந்த லபக்கு தான் சொன்னேன். நான் இன்னாவேன்னு எனக்கே தெரியாது. இன்னாயா குடிக்கிறது இல்லையா? காந்தி ஐயா மேல சத்தியம் பண்ணி குத்துக்கிறேன். ஆமாமே, மறந்துட்டேன். மறக்கிறதுனாலதான் எதுவுமே சில நேரங்கள்ல ஒம்புல முடியுது. இப்ப நீங்க நான் டைம் பாக்குறேன். உன்னை தேடி உன் வீட்டுக்கு போனேன், அங்க இல்ல இங்க வந்திருக்கிறேன். காசி ராமேஸ்வரம் போல? நீங்க காசிக்கு போனேன், ராமேஸ்வரம் போக முடியல. ஏப்பா, எதுக்கும் ஒரு குடுப்புற வேண்டாமா? என்ன சொல்றீங்க? அம்மா எங்க? அவ வரமாட்டா. அப்பா, கூட்டிட்டு வா. என்னமா உடம்புக்கு? வாங்க. என்னாச்சு மாமா? மாப்பிள, உங்களுக்கும் லதாவுக்கும் குழந்தை பிறக்கணும்னு நாங்க வேண்டிக்கிட்டோம். அத ஆண்டவன் சரியா புரிஞ்சுக்கல போல இருக்குது. இப்போ என் பொண்டாட்டி முழுகாம இருக்கா?